இன்றைய திருத்தொண்டர் புராணத்தில் நாம் சிந்திக்கும் பொழுது திருவேடம் என்று சொல்லப்பெறுகிற வேடப்பொலிவு, அது திருநீறு, உருத்திராக்கம், கண்டிகை, சடைமுடி, இவையெல்லாம் வேடப்பொலிவு என்று சொல்லப்பெறுபவை. இந்த வேடம் என்ற ஒன்றை தொழுதே அந்த ஒன்றுக்காகவே தன் இன்னுயிரையும் கொடுத்த தொண்டர்கள் இந்த வரலாற்றில் இருக்கிறார். நமக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய வரலாறு மெய்ப்பொருள் நாயனார் வரலாறு. அதுக்கு அடுத்த புராணமாகிய ஏயனுடைய ஏயப்பவும் கலிக்காமனார் புராணத்திலும் அந்த நுட்பம் இருக்கிறது. அதே சமயத்தில் ஏனாதிநாதருடைய புராணம் அந்த வேடத்திற்காகவே உயிர் கொடுத்த வரலாற்றை பார்க்கிறோம். இப்படி இந்த திருவேடம் திருவேடம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அந்த வேடத்துக்குரிய சிறப்பை பல வகையில் எடுத்து போற்றுகிறோம். அதே சமயத்தில் வேடம் கடந்த தொண்டரும் உண்டு. இதுதான் நமக்கு சேக்கிழா செய்கின்ற அந்த ஒரு எச்சரிக்கையாக நாம் கருத வேண்டும். ஏனென்றால் வேடம் வணக்கத்துக்குரிய, அதில் மாற்றுக்கிறது ஒன்றும் இல்லை, எப்போதும் இல்லாத. அதே சமயத்தில் வேடம் சிவவேடமாக இல்லாமல் அவருடைய நெஞ்சம் இறைவனுக்கு ஆட்பட்ட நெஞ்சமாக இருக்கும். புறத்தே வேட பொலிவு அந்த தோற்றத்தை பார்த்தோன்னே இவர் சிவபெருமானுக்கு அடிமை, சிவபெருமானுடைய அன்பர். ஏன் எதை வைத்து சொல்லுகிறோம்? உருத்திராக்கம் இருக்கிறது, திருநீர் இருக்கிறது, சிவாய நம என்கிறார், ஐந்தெழுத்து சொல்லுகிறார், எனவே இவர் சிவனடியார் அப்படின்னு சொல்லிடலாம். நெஞ்சுக்குள்ள அந்த நெஞ்சம் இறைவனுக்கு ஆட்பட்டு இருப்பது, புறத்தே இருக்கக்கூடிய வேடம் கடந்த நிலையில் இருப்பவர்களும் உண்டு. அதை எப்படி காண்பது? ஒருபோது காண இல்லை. வேடம் கடந்த நிலையிலும் தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணும் பொழுது நீங்க என்ன இயல்பா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய குரட்பா எடுத்துக்கொண்டாலும் சரி, சங்க இலக்கிய பாடல் எடுத்துக்கொண்டாலும் சரி, புறத்தோற்றத்தை கண்டு யாரையும் இகழக்கூடாது என்பது ரெண்டு நூலும் சொல்லுகிறது. இங்க புறத்தோற்றத்தை மட்டுமே வைத்து கொண்டு நாம் இவர் இப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர் என்று நாம் அவர்களை புறம் தள்ளுதல் கூடாது. யாரையும் நான் இகழ மாட்டேன், யாரையும் புகழ வேண்டியதும் இல்லை, எனவே இகழுதலும் இல்லை புகழ்தலும் இல்லை அப்படிங்கிற குறிப்புகள் நம்முடைய நூல்களில் அறநூல்கள் சொல்லப்படுகிறது. அது மாதிரி இந்த இடத்தையும் சொல்லுகிறார், வேண்டுமாறு வெறுப்பொருள் வேடத்தர். சிவபெருமானுக்கு ஆட்பட்டு நிற்கிற தொண்டர்கள் இந்த ஒன்பது பாடல சொல்லப்பட்டது போல வேட பொலிவு உடையவர்கள். அத மாற்றுக்கருத்து இல்லை, வேடம் கடந்தவர்களும் இருக்கிறார்கள். இங்க இந்த திருக்காவணத்தின் கண், இந்த கண்ணப்பருடைய வடிவத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அவருடைய தோற்றத்தில் திருநீறு இல்லை, அவருடைய தோற்றத்தில் உருத்திராக்கம் இல்லை, அவருடைய தோற்றத்தில் நீங்கள் சைவ நெறிக்குரிய புறத்தோற்றங்கள் எதுவுமே அவர் இடத்துல இல்லை. ஆனால் அவர் பெருமானிடத்தில் அன்பர். அமர்நீதி நாயனார் அப்படின்னு பார்க்கிறோம், வணிகர் அவர். அவர் திருநீறு அணிந்திருப்பதை பார்க்கலாம், வேறு அவர்கிட்ட காண முடியுமா என்று சொல்வது அவருடைய தோற்றம் விரித்து சேர்க்கிறார் அவர்களை காட்டலை, அவர் வணிகர் என்று தான் காட்டுகிறார். நீங்கள் எப்படி ஒவ்வொரு தொண்டராக பார்க்கும்போது அவங்க செய்கின்ற தொழில், அவங்க செய்யக்கூடிய இப்போ அமைச்சு தொழில் இருக்கிறது, அரசு என்கிற நிலையை வந்து நம்ம இந்த புராணத்தில் இன்னொரு இடம் நாம் நல்லா பார்க்க போகிறோம். எரிபத்த நாயனாருடைய வரலாறு. அந்த நாட்டை ஆளுகிற மன்னன் புகழ்ச்சோழ மன்னர். அதை சொல்லும் பொழுது அவரை, அவரும் ஒரு அடியவர் தான், 63 ஒருவர் புகழ்ச்சோழர். எரிபத்த நாயனார் இருக்கக்கூடிய கருவூர்க்கவர் எழுந்தருடைய காலத்து அங்கே நடந்த நிகழ்வுகள் நம்ம விரிவாக படிக்க போகிறோம். பட்டத்து யானை ஒரு தொண்டர் கொண்டு சென்ற மலரை தன் கையால் பறித்து சிந்தியல். இதை அறிந்து தொண்டர்கிட்ட வந்து கேட்டார். அவர் சொன்னார், இந்த பட்டத்து யானை தான் மலரை பறித்து சிந்தியது என்று. உடனே கோபம் கொண்டு நேராக சென்று யானையை கொன்றார். யானையுடன் வந்த பாதர் ஐவரையும் கொன்றார். கொன்று முடித்தது மட்டுமல்ல, அந்த இடத்துல நிற்கிறார், யார் வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அது நிற்கிறார். இது மன்னர் கொழுவிட்டு இருக்கக்கூடிய மன்னருக்கு இந்த செய்தி சென்று சேர்ந்தது. கோபத்தோடு புறப்படுகிறார் புகழ்ச்சோழ மன்னர். புறப்படும் போது நாலு வகை படை வருகிறது. என்னென்ன வகையான படை கருவிகளோடு அதற்கு சோழ பேரரசனுடைய ஒரு பெரும் படை,
அந்த யானை கொல்லப்பட்ட இடம் நோக்கி விரைந்து வருகிறது. விரைந்து வருகின்ற நிலையில் மன்னர் குதிரையின் மீது வருகிறார், கோபமாக வருகிறார், வேகமாக வருகிறார். அந்த இணை யானை இறந்து கிடக்கிற இடத்துல ஒரு தொண்டர் மட்டும் மழு என்கிற ஆயுதத்தை ஏந்திக்கொண்டு வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு நின்று கொண்டு இருக்கிறார். வேகமாக வந்த அந்த மன்னர் குதிரையை நிறுத்துகிறார். நாம் கேள்விப்பட்டது ஒன்றாக இருக்கிறது, காண்பது ஒன்றாக இருக்கிறது. உடனே இப்படி திரும்பினார், ஒருத்தன் ஓடி வந்தான், எந்தே எதிரே இருப்பவர் தான் யானையை கொன்றவர். ஒருவர் நாம் கேள்விப்பட்டிருந்த பட்டத்து யானை சிலரால் வெட்டுப்பட்டது என்றெல்லாம் சொன்னார்கள். உடனே கீழே இறங்கினாரு, திரும்பி பார்த்த யாரை என்னை தொடர வேண்டாம். அவர் பார்த்து ஒரு செய்கை காட்ட படை அப்படி பின் நிற்க, நீ சிந்தித்து பாருங்க அந்த களம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒருத்தர் மழுவை ஏந்தி கொண்டு கோபத்தோடு நிற்க வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று சோழ பேரரசு நால்வரை படை பின்னே நிற்கிறது. மன்னர் மட்டுமே அந்த படையை விட்டு தனித்து அந்த தொண்டர் இருக்கிற இடம் நோக்கி செல்லுகிறார். வீரர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க, அமைச்சர் என்ன நினைச்சிருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்க மனதுக்குள்ள எத்தனை வகையான அச்சங்களும், ஏதாவது நிகழ்ந்து விட்டால் என்னாவது, ஏன் யானையே வெட்டி ஒருத்தர் அல்லவா இருக்கிறார், மன்னர் அவர் மட்டும் போகிறாரே, அப்புறம் பல்வேறு கலக்கம் இருக்கும். போனாரு, வணங்கினார், அடியவர் என்று. ஏன்னா இவர் பார்க்கும்போது அவர் வேந்தர், அந்த மன்னனுடைய பார்வையில காணும் பொழுது அவர் திருநீரு உருத்திராக்கம் அணிந்து சிவவேட பொடிவோடு மழுவை ஏந்து நிற்கிறார். எனவே தொண்டர் என்று அவர் அறிந்துட்டார். எனவே போகும்போதே வணங்கிட்டு போறார். வணக்கத்தை சொல்லிட்டு, நான் கேட்டது ஒன்றாக இருக்கிறது, காண்பது ஒன்றாக இருக்கிறது, அது நிற்கட்டும். அது நான் ஏன் என்னெல்லாம் விசாரிக்க விரும்பல, தங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லையே, யானை கொண்டுட்டாங்க, வீரர் கொண்டுட்டாங்க, இதெல்லாம் நடந்ததெல்லாம் நடக்கட்டும், உங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லையே, அந்த வகையில் நான் கொஞ்சம் முன்னையும் செய்திருக்கிறேன். அப்ப தாங்க எரிபத்தர் அதே ஒரு நிமிடம் யோசிக்கிறேன், மன்னர் நாம் பொதுவா மன்னர்னா எப்படி இருப்பாரு, மன்னராக இருப்பார் நினைச்சோம், ஒரு அடியவர் அல்லாமா மன்னராக இருக்கிறார் அப்படிங்கிற நினைப்பு அவர் உள்ளத்துக்குள்ள வருகிறது. அவரு விசாரணையெல்லாம் ஒண்ணுமே கேட்கலீங்க, இவர் வணங்கிய வணக்கத்தையும் அவர் செய்ததையும் பார்த்தோன்னே தன்னை அறியாம சொல்லுகிறார். யாரு, எரிபத்த நாயனார் சொல்லுகிறார், சிவகாமி ஆண்டார் என்கிற தொண்டர் ஆனிலையப்பருக்குரிய திருமல் திருப்பள்ளி தாமத்தை பறித்து கொண்டு செல்ல பின்வந்த யானை அதை பறித்து சிந்தியது, எனவே யானையும் பாதரையும் கொன்றது யானை அப்படின்னு இவர் கேட்கவே இல்லை மன்னர். ஆனா உடைய எல்லாத்தையும் சொல்லி முடிச்சார். சொல்லி முடிச்ச உடனே மன்னர் ஏதாவது சொல்லுவார் போல இருக்குன்னு சொன்னா, அத்த அவர் என்ன தெரியுமா சொன்னாருங்க, யானையும் பாதரும் என்னுடைய படையின்கள் இருக்கக்கூடியவர்கள், மலர் பணியைக்குரிய தொண்டுக்கு இடையூறு என்னுடைய சேனை தான் விளைவித்திருக்கிறது, எனவே அதற்கு முழு பொறுப்பும் நான் தான் இருக்க வேண்டும், எனவே நீங்கள் பாதரையும் யானையும் கொன்றது போதாது, என்னையும் கொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. சொன்னது மட்டும் இல்லைங்க, மங்கள மழுவினால் கொல்தல் வழக்கம். நீங்க கையில் ஒரு ஆயுதம் வச்சிருக்கீங்களே, அது சிவபுண்ணியத்துக்காகவே வச்சிருக்கிற மழு, அதுல சிவபெருமானுக்குரிய இடையூறுகள் ஏற்படும் போது, தொண்டருக்கு இடையூறுகள் ஏற்படும் போது நான் வெட்டுவதற்கு இருக்கிற புண்ணிய கருவி, நீங்க அதுல என்ன கொண்டுட வேண்டாம், ஏன் அதுல ஏதாவது புண்ணியம் ஒட்டிக்கிட்டால் ஒட்டிக்கு போகுது. அதனால என்னிடத்தில் வாழ் இருக்கிறது, கொலை செய்வதற்கென்றே வைத்திருக்கிற வாழ் என்றே வாழை உருவனாரு நீட்டி நிற்கிறார், என்னையும் கொல்ல வேண்டும். அப்பதான் எரிபத்த நாயனாருடைய நெஞ்சம் நடுங்குகிறது. ஏன், மதம் கொண்ட யானையை கண்டு அஞ்சாத தொண்டர் வாழ் கொடுத்து நிற்கிறார், என்னையும் கொல்ல வேண்டும், அன்புக்கு அஞ்சி நிற்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மன்னரா, இவருடைய யானைவா நாம் கொன்று விட்டோம், இப்ப மலர் சிந்தியது வருத்தமா தெரியல, இப்ப அவருக்கு என்ன வருத்தம் வந்துருச்சு, நல்ல பெருமானிடத்து அன்புடைய மன்னர் அவருடைய யானையும் பாகர ஐவரையும் அல்லவா நாம் கொன்று விட்டோம், எனவே மன்னனுக்கு அன்புடைய தொண்டன் சிவபெருமானுக்கு அன்பு செலுத்துகின்ற மன்னருடைய
சேனைக்குரியவர்களை எல்லாம் நாம் கொன்று விட்டோம் என்று கருதி அதை வாங்கக்கூடாதுன்னு நினைச்சாராம். அப்புறம் அது என்ன நடந்தது என்பது அந்த புராணம் வரும்போது பார்க்கணும். நமக்கு இந்த இடம் மட்டும் வேணும். என்ன, அவருடைய தோற்றம் மன்னர் என்கிற தோற்றம், ஆனால் அவர் நெஞ்சுக்குள் சிவபெருமானுடைய அடியவன் என்கிற அன்பு இருந்தது அல்லவா? அது வேடத்துல தெரியலையே. அவரை பார்க்கும்போது மன்னராக மட்டும்தான் பார்த்தார். நடந்த நிகழ்வுகள் தான் அவருடைய நெஞ்சம் ஈசனுக்கு ஆட்பட்டு இருப்பதை காட்டியது. இப்படித்தாங்க வரலாறு. எனவே அடியார் பெருமக்கள் என்பவர்கள் 99 விழுக்காடு திருவேடத்தோட தான் இருப்பார்கள். இருப்பினும் இந்த 1% இருக்கு பாருங்க, வேடம் கடந்தவர்களும் பெருமானுக்கு ஆட்பட்டு இருப்பவர்கள் இருப்பார்கள். அப்ப நமக்கு என்ன பயம் வரணும்னு கேட்டா, யாரா இருந்தா என்ன, ஒருத்தருக்கு உதாரணம் சொல்லுங்க, ஒரு கோட்டு ஷூ டை ஷூ எல்லாம் போட்டு நிற்கிறார். அவர் காலையில வீட்டுல சிவபூசையெல்லாம் முடிச்சுட்டு அன்மாத்த வழிபாட்டெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்றது, பனிச்சூழல் காரணமாக இந்த கோட்டு சூட்டை எல்லாம் போட வேண்டியிருக்கும். அதெல்லாம் போட்டு வந்து நிற்பார். நாம நினைச்சிருக்கோம் கோட்டு சூட்டை போட்டு வர நிற்கிறோம் பாத்தியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஏன் நாம வேடத்தோட இருக்கிறோமே, நம்ம ஒரு இருமாப்புலையும் ஒரு நினைப்புலையும் நாம தான் எப்படி அப்படின்னு நினைச்சு நின்றுட்டு இருக்கோம். அவரை ஒரு பரிகாசமா பார்ப்போம், அவர்கிட்ட ஏதாவது பேசும்போது ஒரு மதிப்போடு பேச மாட்டோம். என்றாம் ஒரு நாள் ஒரு பழக்கம் ஏற்பட்டு அவர் யாரும் தெரிஞ்சோம், ஐயோ சிவசிவா நீங்க சிவபூசையெல்லாம் வந்தவர்களா, மன்னிச்சுக்கணும் ஐயா எனக்கு இந்த உண்மை தெரியாம போச்சே அப்படின்னு நினைச்சு அப்புறம் நம்ம வருந்துவோம். தெரிஞ்சாதான் வருந்த முடியும், தெரியலன்னா வருந்த முடியும். அப்ப நமக்கு இப்ப என்னன்னா, அருகில் நிற்கக்கூடியவர் ஒரு சிவபூசை செய்யக்கூடியவராக கூட இருக்கலாம் அல்லவா, இந்த நினைப்பு உள்ளுக்குள்ள வந்துருச்சுன்னா யாரை பார்த்தாலும் இகழ மாட்டோம். அவன் அந்த பக்குவம் தாங்க நமக்கு வேண்டும். நீங்க வேடமுடையவரை வணங்க வேண்டும். அது 100-200 விழுக்காடில் மாற்று கருத்தே இல்லை. வேடம் கடந்த ஒருத்தர் இருக்கிறார், அவர் அன்பரானு தெரியாது, அன்பர் இல்லையானு தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், இகழ்ச்சி செய்யாம இருந்தீங்கன்னா போதுங்க, அதுவே வணக்கம் தான். இதுதான் திருத்தொண்டர் புராணம் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். எனவே எல்லோரும் வேடத்தில் தான் இருப்பார்கள் என்று கருத வேண்டாம். வேடம் கடந்தவர்களும் உண்டு. எங்க, திருக்காவணத்திலேயே உண்டு. வெளியில் இருக்கிறாங்க நினைக்காதீங்க, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தொண்டரிடத்திலேயே வேடம் கடந்தவரும் உண்டு. இப்ப நம்முடைய கடல்ல சென்று மீன் பிடித்தார். மீன் பிடிக்கின்ற நாயனார் உருத்திராக்கம் திருநீர் அணிந்திருப்பாரா தெரியல. செருக்கிழார் நமக்கு அதை குறிப்பிடலைங்க, அங்கதான் சிக்கவில்லை. அவர் திருநீர் பூசி உருத்திராக்கம் போட்டு மீன் பிடித்தார்னு சொன்னாரா சேர்க்கிறார், சொல்லல. அவருடைய அவர் பேர் சொன்னாரு, எங்க மீன் பிடித்தாரு சொன்னாரு, மீன் பிடிக்கும் போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னார். அவருடைய வேட பொலிவு சொன்னாரா, சொல்லலையே. அப்பறை காட்டும் போது என்ன சொன்னாரு, சிந்தை இடையரா அன்பு திருமேனிதன் அசையும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உடவார படை பந்திலி கண்ணீர் மழையும் என்று வேட பொலிவியே காட்டுகிறார்களா? அது மாதிரி இப்ப அமர்நீதியார் எப்படி இருக்கிறார், தோற்றத்தை காட்டினாரா? இல்ல, நம்முடைய எரிவர்த்தருடைய தோற்றம், சில நாயன்மாருடைய தோற்றம் காட்டப்பட்டது, சில நாயன்மாருடைய தோற்றம் காட்டப்படல. காட்டப்படாத தொண்டர்கள் எந்த வேடத்தில் இருந்திருப்பார்கள் நமக்கு தெரியாது. எனவே வேடம் வணக்கத்துக்குரியது என்பதில் ஒரு துளியும் மாற்று கருத்தில்லை. ஆனா அதே சமயத்தில் நம்முடைய சாக்கிய நாயனார், இதே வரலாற்றுல நாயன்மார் ஒருவர் கூறிய சாக்கியர், சமண கோலத்தை துறக்காமலே சைவ அன்பராக வாழ்ந்தார். அவருடைய தோற்றம் சமண கோலம், அதை அங்கதான் சேர்க்கிட வச்சாருங்க. எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாழ் மறவாமை, அதுதான் தொண்டருக்குரிய இலக்கணம். உங்க புறத்தே இருக்கக்கூடிய தோற்றம் மாறலாம், மாறாத தொண்டர்கள் உண்டு. ஆட்சி பொறுப்பே வந்தாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று வாழ்ந்த மூர்த்தியாரும் உண்டு. அதே சமயத்தில் புறத்தோட்டத்தில் அவருடைய தொழிலுக்கு ஏற்ப, அவருடைய சூழலுக்கு ஏற்ப வேறு வேறு வேடமுடையவர்களும் உண்டு. ஆனால் நெஞ்சம் ஈசனுக்கு அடிமைப்பட்டிருப்பதில் எந்த தொண்டருக்கும் வேறுபாடு இல்லை. எனவே வேண்டுமாறு விருப்பும் வேடத்தர், அவங்க என்ன வேடமோ அந்த வேடம். எனவே ஒருவரை போல் இன்னொரு அன்பர் இல்லை, ஒரு அடியவரை போல் இன்னொரு அடியவருடைய புறத்தோற்றம் இல்லை, அவரவருடைய பணிக்கு ஏற்ப அவருடைய தோற்றம் அமைய பெற்றிருக்கும் என்பதைத்தான் நமக்கு இங்க சொல்லுகிறார்.
சிறு தொண்டர் வரலாற்றை எடுத்துக்கொள்ளுங்க. வாதாதி வரை போய் வெற்றியை பெற்றுவிட்டு திரும்பி வருகிறார். அப்ப அவருடைய பெயர் வேறு, பரஞ்சோதியார் என்று திருநாமம். மன்னன் பார்க்கிறான், வியந்து நிற்கிறார், இப்படி இவ்வளவு பெரிய ஒரு அரசை நீர் எதிர்த்து மாபெரும் வெற்றி இந்த சோழ பேரரசுக்கு நீர் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன், எப்படி பாராட்டுவது என்று தெரியலன்னு வியந்து நிற்கிறார் அரசர். பக்கத்தில் இருக்கிற அமைச்சர் சொன்னார், வேந்தே, அவர் எந்த ஒன்றையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலுடையவர், எதனால், சிவபெருமானின் அன்பு தோன்றவர். சொன்ன சொல், அமைச்சர் சொன்ன சொல் அதுதான். என்ன, பரஞ்சோதியா சிவனடியா? அவ்வளவுதாங்க, நீங்க இனிமேல் எனக்கு சேனாபதியா இருக்க கூடாது, நீங்க புறப்படாங்க. வேந்தே, என் பரம்பரை சோழ பேரரசுக்கு பணி செய்திருக்கிறது, நானும் இவ்வளவு பணி செய்திருக்கிறேன், இருக்கிற காலம் பணி செய்ய வேண்டும், அருள் செய்ய வேண்டும். கேட்பது யாரு? பரஞ்சோதியா. அண்ணா ஒரே முடிவாக சொன்னார், சிவனடியார் ஒருவரை எனக்கு கீழ் பணியாளராக வைக்க என் உள்ள இடம் கொடுக்கவில்லை, இடம் தருகிறேன், பொன் தருகிறேன், பொருள் தருகிறேன், நீ போய் தொண்டு செய். அப்பவே பணியிலிருந்து விடுப்பு கொடுத்துட்டாருங்க. அப்புறம்தான் வந்து நின்று திருமணம் நடந்ததும், அப்புறம்தான் அவரு தொண்டர்களை காணும் போதெல்லாம் வணங்கி வணங்கி நின்றதுனால சிறு தொண்டர் என்ற பெயர் வச்சார். நான் காரணமா இருப்பதா, சிவனடியாராக இருந்து கொண்டு இத்தனை கொலை செய்வதற்கு இதுவும் அவருடைய பணி இல்லை, இந்த பணி அவருடைய பணி அல்ல. எனவே அவர் அமுது செய்ய, அவர் என்ன தொண்டு செய்ய நினைக்கிறார், தொண்டு செய்யட்டும், அவரை என் கீழ் பணியாளனாக நான் வைத்திருக்க விரும்பவில்லை. அன்பு மன்னருக்கு, அவருடைய அன்பு எவ்வளவு நினைச்சு பாருங்க, இவர் பணி செய்ய விரும்புகிறார், ஆனா மன்னன் இல்லை, ஒரு அடியவரை என் எனக்கு கீழ் பணியமர்த்த நான் விரும்பவில்லை, நீங்கள் புறப்படலாம். இப்படி நாயன்மார்களுடைய காலத்துல நம்ம பார்க்கும் பொழுது புற வேடம் என்பது வேறு வகையா இருந்தாலும் கூட பெருமானுக்கு ஆட்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அப்புறம் சாமி சொன்னாரு, அழகா சொன்னாருங்க, ஒரு பாட்டை சொல்லும்போது சொன்னாரு, சங்க நிதி பதும நிதி இரண்டும் தந்து தரணியோடு வான் ஆள ததுவரேனும் மங்குவான் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோ மாதேவர்க்கே ஏகாந்த அன்னாராகி அங்கம் எல்லாம் குறைந்து அழுது தொழு நோயராய் ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும் அன்பராகி அவர் கண்டில் நாம் வணங்கும் கடவுளாரே. நான் அவரை கடவுளாக வணங்குகிறேன். சொல்லுவோம் திருநாவுக்கரசு பெருமாள், அவருடைய புறத்தோட்டம் எப்படி இருக்குதா, தொழு நோய் ஆவுரித்து தின்று பசுவை கொன்று தின்னுகின்ற புலையராக இருந்தாலும் ஈசனுக்கு ஆட்பட்டு நெஞ்சி இருக்குமானால் அவர் நாம் வணங்குகின்ற கடவுள். ஒன்றுக்காக கேட்பதை கொடுக்கக்கூடிய உள்ளமுடைய தொண்டர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய பெரிய புராணத்தில் காணப்படுகிற அடியவர்கள் வேண்டுமாறு விருப்பம் வேடத்தை, அந்த புற வேடம் என்பது எதுவாக வேணாலும் இருக்கலாம், அது அமைச்சருக்குரிய கோலமா இருக்கலாம், அரசருக்குரிய கோலமா இருக்கலாம், வணிகருக்குரிய கோலமா இருக்கலாம், உழவருக்குரிய கோலமா இருக்கலாம், எந்த கோலம் வேணாலும் புறத்தே இருக்கலாம், ஆனால் அகம் என்பது பெருமானுக்கு ஆட்பட்டு இருக்கின்றவர்கள் தான் இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள். எனவே பல தொண்டர்களுக்கு புறம் அகம் என்ற இரண்டும் ஒன்று போலவே அமைந்து விட்டது, சில தொண்டர்களுக்கு அவ்வாறு அமை வாய்ப்பு அவர்களுக்கு அமையவில்லை. அதுக்காக ஆட்படாம விட்டுட்டாங்களா, இல்ல ஆட்பட்டு இருந்தார்கள், அதனால அவர்கள் எல்லாம் தொண்டர்கள் ஒதுக்கிட்டாங்களா, இல்ல அவர்களும் தொண்டராகத்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். எனவே புறம் அகம் இரண்டும் ஏற்கப்படும். இதுல ரொம்ப இன்றியமையாதது எது கேட்டீங்கன்னா, அகம்தான் இன்றியமையாது, புறம் ஒருவாறு வணக்கத்துக்குரியது, மாற்று கருத்தே இல்லை. இப்ப நம்முடைய நெஞ்சம் இறைவனுக்கு ஆட்படாமல் புறத்தே மட்டும்
வேடப்பொழிவு மட்டும் இருக்குமானால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு அப்புறம் சாமி சொல்றாங்க, ஒக்க மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை நானே. பொய்யுடையவனிடத்தினுடைய பூசையை கண்டு பெருமான் எப்படி இருப்பாராம், சிரித்து கொண்டு நிற்பாராம், இவனெல்லாம் பூசை பண்றானே அப்படின்னு. பொக்க மிக்கவர் பூ, பொக்கம்னா பொய் பேசுகிறார், பொய் பேசி பொய்யில உழவு கொண்டு இருப்போம், அப்படிப்பட்ட ஒரு பூசையை பார்த்து நக்கு நிற்பர் அவர் தம்மை நானே. இப்படியும் இருக்கிறது. அதே சமயத்தில் அகம் ஆட்பட்டு இருக்குமானால் புறத்தில் இருக்கிற தோற்றம் எதுவாக இருந்தாலும் அது பெருமான் அவற்றை பொருட்படுத்துவது இல்லை, பெருமானும் பொருட்படுத்துவது இல்லை, தொண்டர்களும் பொருட்படுத்துவது இல்லை. எனவே ரெண்டும் நமக்கு வேண்டும். அந்த இன்றியமையானது எது கேட்டால் அகமே இன்றியமையான். அதுதான் இந்த ஒரு வரியில சொல்லிட்டாருங்க. பின்னால் இத்தனை புராணங்கள்ல வரக்கூடிய இடங்களை எல்லாம் ஏன் இது தொண்டருடைய இலக்கணம் பேசுகிற இடம் என்பதனால ஒரு வரிக்க உணர் வச்சுட்டார். வேண்டுமாறு வெறுப்புறும் வேடத்தர். யாருக்காக இவங்க ஆட்பட்டு இருக்கிறவங்க கேட்டா தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள். இவங்கெல்லாம் யாரு அவங்க கேட்டா தாண்டவம் ஆடுகின்ற பெருமானின் தனி தொண்டர்கள். அந்த தனி என்கிற சொல்ல தாண்டவம் ஆடுகிற பெருமானோடு சேர்த்து கொள்ளலாம், தொண்டரோடு சேர்த்து கொள்ளலாம். இந்த தனி ரெண்டு பக்கம் சேரணும். ஏன் அந்த பெருமான் யாரு, தாண்டவம் ஆடுகின்ற பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டா அந்த பெருமான் ஒப்பற்ற தாண்டவம் ஆடுகின்ற பெருமான். ஏன் யா வேறு எந்த கடவுளுக்கும் இந்த தாண்டவம் இல்லை, அவன் ஒருவனுக்கு மட்டும்தான் உண்டு. எனவே தனி தாண்டவம். அந்த தாண்டவம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா தனி தாண்டவம். தாண்டவம் என்று சொல்வது நாம சொல்றோம் நடனம் அல்லது பெருக்கூத்து என்று சொல்வது. நீங்க சித்தாந்தம் படிக்கும் போது உண்மை விளக்கம் என்கிற நூல்ல இந்த கூத்து தான் மூன்றாக சொல்லப்படுகிறது. ஊனக்கூத்து, ஞானக்கூத்து, ஆனந்த கூத்து. அந்த கூத்து தான் நம்மை பிறவியிலிருந்து நமக்கு பிறவிக்கு பிறவியை வழங்கி பிறவியிலிருந்து கடை தேற்றி அந்த பேரானந்த பெருவாழ்வு கொண்டு வந்து இருத்துவது அந்த கூத்து தான். எனவே மூன்று இடத்துலையும் அந்த கூத்து உண்டு. நம்ம பிறவிக்கு வர வேண்டும் என்றாலும் கூத்து வேண்டும். இந்த பிறவியில பிறந்து உழன்று உலக இன்பத்தை நுகர வேண்டும் என்றாலும் அந்த கூத்து வேண்டும். இந்த பிறவி சூழலிலிருந்து விடுதலை பெற்று பேரானந்தத்தை நுகர வேண்டும் என்றாலும் கூத்து வேண்டும். அந்த கூத்து எப்ப நிற்கப்படுகிறதோ அப்ப பேரானந்தமும் இல்லை, உலக நுகர்ச்சியும் இல்லை, உலக வாழ்க்கையும் இல்லை. நடராச பெருமானுடைய கூத்து மூன்று இடங்களிலும் இன்றியமையானது. பிறவிக்கு வாராத உயிர்கள் பிறவிக்கு வர வேண்டும் என்றால் அவன் கூத்தாட வேண்டும். பிறவிக்கு வந்திருக்கிற இந்த உயிர்களாகிய நாம் உலக போகத்தை நுகர்வதாக இருந்தாலும் சரி, அருட்போகத்தை நுகர்வதாக இருந்தாலும் அவன் கூத்தாடி கொண்டுதான் இருக்க வேண்டும். பிறவியை கடந்த பிறகு நாம் பேரின்ப வீட்டிலே போய் நிற்கிறோமே, அந்த பேரின்ப வீட்டிலே நின்று அந்த பேரானந்தத்தை நுகர வேண்டும் என்றாலும் அந்த கூத்து வேண்டும். எனவே பிறவிக்கு நம்மை கொண்டு வருவதற்கு ஒரு கூத்து, கொண்டு வந்த பிறகு அந்த இன்பத்தையும் உலக இன்பத்தையும் அருள் இன்பத்தையும் மாறி மாறி நுகர்வதற்குரிய கூத்து, அதுக்கப்புறம் ஒரே ஆனந்த நிலையில நின்று ஆனந்தமே ஆக நின்று அனுபவிப்பதற்கு ஒரு கூத்து இருக்கிறது. எனவே கூத்து எல்லா இடத்திலும் உண்டு. அதனால அந்த கூத்து ஒப்பற்ற கூத்து. அதான் தனி தாண்டவம். தனி தாண்டவம், தனி என்ற சொல்லுக்கு ஒப்பற்ற என்று பொருள். எனவே அந்த பெருமான் ஆடுகிற கூத்தை போல ஏனையோ இல்லை. மற்றவர் கூத்துக்கும் பெருமானுடைய கூத்துக்கும் வேறுபாடு உண்டு. அது என்ன வேறுபாடு, பின்னே நாம தில்லை வரும்போது பார்க்கலாம். ஒரு ஒரு வரியில சொல்லணும்னா ஏனையோருடைய கூத்து என்பது அந்த கூத்துக்குரிய இயக்குனரால் இயக்கப்படுவது. இவனுடைய கூத்து, இவனே இயக்குனர், இவனே கூத்தினுடைய நிலை. எனவே தனக்கு மேல் ஒருவர் இருந்து இயக்கப்படாது, தானே இயங்குகிற கூத்து அந்த கூத்து. இதனால் தனி கூத்து. அப்படி ஒப்பற்ற ஒரு கூத்தை
நிகழ்த்துகிற பெருமானுக்கு ஆட்பட்டு இருக்கிற தொண்டர்கள் எப்படிப்பட்ட தொண்டர்கள்? அவங்களும் ஒப்பற்ற தொண்டர்கள் தான், தனி தொண்டர்கள். தனி தொண்டர்கள் ரெண்டு பக்கம் அந்த தனி என்ற சொல்ல ரெண்டு பக்கம் சேர்த்து கொள்ளலாம். தாண்டவம் தனி தாண்டவம் தான், தொண்டர்களும் தனி தொண்டர்கள். ஏனைய தொண்டர்கள் போல் அல்ல இவர்கள், அதிலிருந்து பிரித்து காணப்படுகிற தொண்டர்கள். ஆனால் முன்னே சொல்றார் கூட்டம் என்று சொல்லும் போதே பல்வேறு கூட்டம் இருக்கிறது, அதிலிருந்து பிரித்து இவர்கள் திருக்கூட்டம் பிரிச்சார்களவா. இந்த தொண்டர்கள் தனி தொண்டர்கள், எனவே தாண்டவ பெருமானை வணங்குகின்ற தனி தொண்டர்கள். எனவே அவங்களுடைய பெருமையை சொல்ல முடியுமா? நிச்சயம் சொல்ல இயலாது. எனவே நீண்ட தொல் புகழ், நீண்டது பழமையானது. எனவே நீண்ட பழமையான புகழுக்குரியவர்கள் தொண்டர்கள். நீண்ட தொல் புகழாத்தம் நிலைமையை இண்டு வாழ்த்துகேன், என்னறிந்து ஏற்றுகேன். நான் இந்த வரலாற்று நூலில் ஒவ்வொரு புராணமாக ஒவ்வொரு நாயன்மாராக நான் வரலாற்றை சொல்லுகிறேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அவங்க திருநாமத்தை சொல்லி அவங்க தொண்டினை சொல்லி நான் வணங்க முற்பட்டிருக்கிறேன், அவ்வளோதான். நான் வணங்கினது தான் பாட்டாக சொல்லியிருக்கிறேன், அவ்வளோ. நான் ஏதோ வரலாறு சொல்கிறேன், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு திருவொருள் தந்த கருணையை நான் என்ன வாங்கி கொண்டேனோ அந்த வாங்கி கொண்ட ஒன்றை என் அறிவுக்குள்ள திருவொருள் உணர்த்தியதை சொல்லி சொல்லி வணங்கிக்கிறேன். நான் இந்த புராணத்தை சொல்லல, நான் வணங்குகிறேன், நான் ஈண்டு வாழ்த்துகிறேன், என்னறிந்து ஏற்றுகிறேன். எனவே நான் ஒவ்வொரு நாயன்மாருடைய பெயரை சொல்லி சொல்லி வணங்கி 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 நான் மகிழ்ந்து கொள்கிறேன், அவ்வளவுதானே ஒழிய நான் எல்லாவற்றையும் சொல்லுகிறேன் என்று நீங்கள் கருத வேண்டாம். எனவே அதான் சொன்னார், என்னறிந்து ஏற்றுகிறேன். எனவே நான் வாழ்த்துவது தான் என்னுடைய பணி. ஏன் வாழ்த்துவது? யார் வேணாலும் வாழ்த்தலாம், வாழ்த்துவதற்கு குறையில்லை. எனவே ஏற்றுதலுக்கு தான் ஏதாவது ஒரு நிலை வேண்டும், வாழ்த்துவதற்கு என்ன? எனவே நாம அப்பெல்லாம் நிறைய டயலாக்லாம் நீங்கள் பார்த்தா வாழ்த்துவதற்கு வயதில்லை அப்படின்லாம் நிறைய எழுதி வச்சுக்கணும், ஏதோ எழுதி வச்சுருக்க வாசகங்கள்லாம் பார்க்கணும் இல்லைங்களா. நீங்க இறைவனை வாழ்த்துவது என்பது மணிவாசகர் காட்டிய வணக்க முறை. வாழ்க 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 என்ன தொடங்கினார், நமச்சிவாய வாழ்க அப்படின்னு. எனக்கு பெரியவங்க எல்லாம் வாழ்க வாழ்கன்னு வாழ்த்தி இருக்கிறாங்க. எனவே அந்த முறையில நானும் தொண்டர்கள் வாழ்க, தொண்டர்கள் வாழ்க என்று நான் வாழ்க என்று வாழ்த்த வந்திருக்கிறேன். ஏத்த வந்திருக்கு நினைக்காதீங்க, எனக்கு ஏற்றுவதற்கு ஒன்றும் தெரியாது. தொடங்கும் போதே சேர்க்கிடார் பெருந்தனை தன்னுடைய அதுக்கு அவையடக்கத்தை சொல்ற ஒரு சுனங்கனை ஊக்கும் தகைமை. ஒரு கடலை சென்று நாய் குடித்து விடும் சொல் என்று சொன்னால் எப்படி எல்லோருக்கும் சிரிப்பை தருமோ அது போலதான் என்னுடைய செயல். எனவே நான் ஒரு சுனங்கனை ஒக்கும் தகைமையேன் என்று முன்னையே தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார், அதை இங்கே வைத்து பார்த்து கொள்ளலாம். எனவே தொண்டருடைய பெருமை முழுதும் சொல்ல இயலா. அப்படி சொல்ல இயலாத நிலையில் என்றதை சொல்லி வணங்கிக் கொள்கிறேன், வணங்கிக் கொள்கிறேன், வணங்குகிறேன், வணங்குகிறேன் என்ற வகையில அவ்வாறு எடுத்து இயம்புகிறார் நம் செக்கிடார் பெருமா. இந்த மாதவர் கூட்டத்தை, இந்த மாதவர் கூட்டத்தை எம்பீரான் அந்தமில் புகழ் ஆலால சுந்தரன் சுந்தர திருத்தொண்ட தொகை தமிழ் வந்து பாடிய வண்ணம் உரை செய்வாம். இந்த அடியார் கூட்டம், இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? மாதவர் கூட்டம். அடியார்களைனா மாதவர் என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார். இந்த மாதவர் கூட்டத்தை எம்பிரான் என்னுடைய தலைவர் யார்? அந்த புகழ் முடிவில்லாத புகழ் என்ற நிலைக்கு உரியவராகிய ஆலால சுந்தரர். எங்க கைலாயத்தில் இருந்தபோது அவருக்கு பெயர் ஆலால சுந்தரர். அந்தமில் புகழ் ஆலால சுந்தரன்
அவர் பாடிய அந்த பாட்டு என்ன பாட்டு? சுந்தர திரு தொண்டர் தொகை. சுந்தரம் என்றால் அழகுன்னு பேர். அப்ப இந்த திருத்தொண்டர் தொகை எப்படிப்பட்ட தொகை அப்படின்னா அழகான திருத்தொண்டர் தொகை. அந்த திருத்தொண்டர் தொகை தமிழ் என்று நமக்கு காட்டுகிறார். திருத்தொண்டர் தொகை தமிழ் வந்து பாடிய வண்ணம் உரை செய்வோம். வந்த வண்ணமும் பாடிய வண்ணமும் உரை செய்வோம். இதெல்லாம் சொல்ற அப்ப தொகை தமிழ திருத்தொண்டர் தொகை தமிழ் வந்த வண்ணமும் அந்த திருத்தொண்டர் தொகை தமிழ் பாடிய வண்ணமும் உரை செய்வாங்க. அது என்னங்க வந்த வண்ணம் பாடிய வண்ணம்? வந்த வண்ணம் எவ்வாறு? குற்றிடம் கொண்ட பெருமான் தில்லைமாள் அந்தனதம் அடியாருக்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்தது வந்த வண்ணம். அதை தலைமையிலிருந்து வைத்துக் கொண்டு பாடியது பாடிய வண்ணம். வந்த வண்ணமும் பாடிய வண்ணமும் உரை செய்வான் என்று சேக்கிழார் அருள் செய்திருக்கிறார். இந்த சிவகவி மணி அவர்கள் இந்த இடத்துக்கு என்ன செய்திருக்கிறாரு? அந்த வந்து பாடிய வண்ணம் அப்படிங்கிறத ரொம்ப சுவையா அந்த பகுதி எடுத்து காட்டுகிறார். அந்த பகுதி அவர் எப்படி எடுத்துக்கொண்டாரு? வந்த வண்ணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, வந்த வண்ணம் நான் முன்ன சொன்னது இறைவன் அடியெடுத்து கொடுத்தாரா வந்தது. அவர் எப்படி பொருள் எடுத்திருக்கிறாரு? கைலாயத்திலிருந்து தென் திசைக்கு வந்த வண்ணம். அவர் எப்படி இங்க வந்தாரு அதைத்தாங்க இனிமேல் சொல்ல போறேன். ஆக வந்த வண்ணம். சரி, அப்படி வந்த வண்ணம் அப்படின்னு சொன்னா அவர் எங்க அவதரித்தாரு? திருநாவலூரில் இருந்து அவதரித்தாரு. ஆமா, யார் திருநாவலூர்ல அவதரித்தார்? திருநாவலூர்ல அவதரித்தவர் திருவாரூருக்கு எப்படிங்க வந்தாரு? அதைத்தான் சொல்ல போறப்பா வந்த வண்ணம். அவர் திருவாரூருக்கு அவர் எப்படி வந்தார் நமக்கு தெரியும். எனவே முதல்ல தமிழகத்துக்கு வந்த வண்ணம் சொல்லணும். அதன் பிறகு அவர் இங்கே தில்லைக்கு வந்த வண்ணமும் தில்லையிலிருந்து திருவாரூருக்கு வந்த வண்ணமும் நான் சொல்ல போகிறேன். இங்கே வந்த வண்ணம் அப்படி வந்து இந்த இடத்துல இருந்து பாடினார். பாடிய வண்ணம் சொல்லணும். அப்போ இந்த வந்த வண்ணம் என்பதை அவர் எப்படி பொருள் செய்திருக்கிறார் அப்படிங்கும்பொழுது, தென் திசைக்கு வந்த வண்ணமும் ஆரூருக்கு வந்த வண்ணமும் அது மட்டுமல்ல இந்த இடத்தில் வந்து நின்று பாடிய வண்ணத்தையும் சொல்ல வேண்டும். அப்ப இந்த வந்து என்பதற்கு நீங்க எவ்வளவு வேணாலும் விரித்துக் கொள்ளலாம். நீங்க நம்ம வரலாற்றை படிக்கும் போது பார்க்கிறோம், அவர் திருநாவலூர் அவதரித்தார், அது வந்தது திருநாவலூருக்கு வந்த செய்தி. அங்கிருந்து வந்துட்டாரா உடனே? இல்லை, அதுக்கப்புறம் அவர் வளர்ந்து திருமண நிலை நடந்த நிலையில திருமணத்தின் பொழுது பெருமான் வந்தது சொல்லணும். அவர் எப்படி வந்தார் அந்த வந்த வண்ணம் சொல்லணும். பெருமான் அங்க வந்த வண்ணம் சொன்ன பிறகு வழக்கு மன்றத்துக்கு வந்ததை சொல்லணும். வழக்கு மன்றத்துக்கு வந்த பிறகு இந்த பழைய மன்றாடிதான் இப்படி வந்து ஆட்கொண்டு இருக்கிறான் என்று நினைந்தார் அல்லவா. எனவே மந்தில் ஆடுகிற பெருமானை எப்படி காண வந்தார் என்று அங்க வந்த வண்ணம் சொல்லணும். அங்க வந்து நின்று பெருமானை ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள பெருமானை பார்த்து விழுந்து எழுந்து நின்று அப்படியே உருகி நிற்கிறாரு. அப்போ ஒரு வாக்கு எழுந்தது, பண்ணை ஆரூரில் வருக நம்பார். பண்ணை ஆரூரில் வருக. இப்ப தில்லை தரிசனம் நடக்கிற இடத்துல அசரீதி வாக்கு என்ன வந்துச்சா? நீ ஆரூருக்கு வா. தில்லையிலிருந்து எங்க வர சொன்னாருங்க? ஆரூருக்கு வாங்க. பண்ணை ஆரூரில் வருக நம்பார். உடனே புறப்பட்டாருங்க. அடுத்த வினாடி தாமதம் இல்லாமல் புறப்பட்டார். இப்ப அங்கிருந்து வந்தார். வந்து வந்தோடனே பாடிட்டாரா திருத்தொண்டர் தொகை? இல்லை, வரலாற்று பார்க்கும் போது வந்து அடியார்கள் வரவேற்றுக் கொண்டதும் பிறகு போய் குற்றிட கொண்ட பெருமானை பார்த்து நாளும் வணங்கி கொண்டிருந்தார். அப்படி இருந்த நாளில் ஒரு நாள் பறவையாரை பார்த்தாரு, போய் பெருமாட்ட கேட்டாரு. அந்த இடத்துல அது திருமணம் போன்ற நிகழ்வுகள்லாம் சொல்லப்பட்டு அதன் பிறகு உடனே பாடிட்டாரா? இல்லை, அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தாராங்க. யாரு? விரண்மிண்டர் என்கிற ஒரு தொண்டர் வந்தார். வந்த அவர் வந்திருந்த நாளில் ஒரு நிகழ்வு நடந்தது. அது கொண்டு அவர் நம்பி ஆரூரர் மீது கோபம் கொள்ள அந்த கோபம் தணிப்பதற்கு இவர் நேராக புற்றிடம் கொண்ட பெருமானை போய் காணும்போது சாமி சொன்னாரு, அங்கே ஒரு தொண்டர் மேல கோபமாக இருக்கிறார், முதல்ல நீ போய் அடியார்கள் போய் பாடுங்க. ஏன் சாமி?
உங்களை பாடுவதற்கே எனக்கு என்னன்னு தெரியாமல் இருந்தேன், நீங்க தான் பித்தா என்று பாடுன்னு சொல்லி அடியெடுத்து கொடுத்தீங்க. தொண்டரை போய் பாடுன்னா எனக்கு என்ன தெரியும், நாம என்ன பாடுவேன், என்ன என் சொல்லி பாடுவேன், என்னறிந்து ஏத்துவேன் அப்படின்னு கேட்ட உடனே இறைவன் சொன்னாரு, அவரே அந்த முதலடி எடுத்து கொடுத்த, இதை வச்சு பாடு பாடினார். இப்ப அந்த இறைவன் சொன்ன சொல்லை அதை தலை மீது கொண்டு அங்கிருந்து வந்தார். எங்க பெருமான காணப்போனவர் அங்கிருந்து வந்து எங்க திருக்காவணத்தின் முன் வந்து பாடினார் இல்லைங்களா, அதான் வந்த வண்ணம். உண்மையிலேயே வந்த இடம் இருந்தா நான் முன்ன சொன்னது போல இங்கிருந்து சோழ நாடு கடந்து அதுக்குள்ள திருவாரூர்க்குள்ள நுழைந்து அதுல வீதிகள்லாம் கடந்து ராஜகோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணிக்கிட்டு உள்ள போகலாம் அப்படின்னு போனா போறதுக்கு முன்னாடி ஐயா இதுதான் திருக்காவணம்னு இடது பக்கத்துல வலது பக்கத்துல காட்டினேன், இங்கதான் சுந்தரர் பாடினாருங்க, கைலாயத்துல தாங்க இருக்கிறாருன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள இங்க வந்துட்டாரா, அதைத்தாயே இனிமேல் சொல்ல போறேன். இந்த இடத்துல இருந்து திருத்தொண்ட தொகை பாடியதைத்தான் நான் இப்ப சொல்ல போறேன். அப்ப இங்க வந்து ஆனா இந்த இடத்துக்கு எப்படி வந்தார் அப்படின்னு கேட்கிற எல்லோருக்கும் தான் எழுதுவா, அதுக்கு தான் விடை சொல்ல போகிறார். நீ அடுத்த புராணமாகி தடுத்தாள் கொண்ட புராணம் இங்க வந்தது எப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், அதுதான் நீ அடுத்த பகுதியில் சொல்ல போய் அடுத்த பகுதிக்கு தோற்றுவாய். எனவே இது இது ஒரு முறைங்க, ஒரு வரலாற்று சொல்வது தத்துவ ஆராய்ச்சிக்குள்ள நூல்கள்லாம் வரும்போது அடுத்த நூற்பாகக்கூடிய தோற்றுவாய் செய்து வைப்பது போல ஒரு தோற்றுவாய் செய்தார். இங்க எப்படி வந்தாலும் உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி இருக்கும், அதை நான் இனி சொல்ல போகிறேன். அப்ப தேவாசிரியனாம் திருக்காவணத்தின் முன்பு வந்தது எவ்வண்ணம், வந்த வண்ணம் மட்டும் சொன்னா போகாது, பாடிய வண்ணமும் சொல்லணும். எனவே வந்த வண்ணமும் பாடிய வண்ணமும் இனி நான் சொல்ல போகிறேன். அது மட்டுமல்ல இனிமேல் கொண்டு என்னுடைய அறிவு இவ்வாறு அமைத்துக் கொண்ட பகுதிகளை நிறைவு செய்து விட்டு இனிமேல் இந்த திருத்தொண்ட தொகை என்கிற பதிகத்தில் தொண்டர்கள் எப்படி இடம்பெற்றிருக்கிறார்களோ அந்த வரிசையில் வரலாற்றை சொல்ல போகிறேன். எனவே வந்து பாடிய வண்ணம் முறை செய்வோம். எத்தனை நமக்கு நம்ம சிந்திச்சு சிந்திச்சு பார்க்கிற செக்கடா பெருமாவுடைய அந்த திருவாக்குக்கு இத்தனை பொருள் இருப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த திருக்கூட்ட சிறப்பினை இவ்வாறு நம் சேக்கிழார் பிறந்ததை மிக அற்புதமாக 11 பாடலில் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். எனவே புறத்தே நிற்கக்கூடிய அந்த 11 பாடல்ல அந்த திருக்காவணம் என்கின்ற அந்த மண்டபம் இருக்கின்ற இடம் சொல்லப்பட்டது, புறத்தே நிற்கக்கூடிய தேவர் முதலானவர்கள் சொல்லப்பட்டார்கள், அதன் உள் காவணத்தில் இருக்கக்கூடிய தொண்டருடைய தன்மை எத்தகையது சொன்னார், இத்தகைய இடம்தான் நாம் பார்க்கக்கூடிய திருக்காவணம் என்று சொல்லப்படுகின்ற மண்டபம், தேவர்களுக்கு ஆசிரியத்தன்மை கொண்டிருக்கின்ற இடம் என்பது பொருள். அத்தகைய இடத்துல தான் இப்ப நாம் நிற்கிறோம். செருக்கடாமையெல்லாம் கூட்டி கொண்டு போய் எங்க நிறுத்தியிருக்கிறாரு, திருக்காவணத்தின் முன் நிறுத்தி இருக்கிறார். இனி நாம் என்ன பண்ண போறோம், இப்ப வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி போகணும். இது என்ன சொன்னா ஃப்ளாஷ்பேக், அது கொஞ்சம் பின்னாடி போகலாமா அப்படின்னு இப்போ நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க. ஏற்கனவே ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ள தான் போயிட்டு இருக்கணும், இனியா போனோம் அப்படின்னு கேட்டா கைலாயத்துக்கு போனோம், உபமன்ய முனிவரை காட்டினாரு, உபமன்ய முனிவர் 1000 சூரியன் ஒன்று சேர்ந்த ஒரு பேரொளி புலமை கண்டு வணங்கினார், வணங்கம்னே சீடர்களும் வணங்கினார்கள். அந்த பெருமானை பார்த்து கேட்டாங்க, சுவாமி நீங்க சிவபெருமானை தவிர வேறு யாரையும் வணங்காதவர் ஆயிற்றே, அப்படி இருக்கிற நீங்க இந்த சூரிய ஒளியை கண்டு வணங்குறீர்களே அப்படின்னு கேட்ட உடனே அப்படி உள்ளத்தில் நினைந்தார், வந்தவர் நம்பி ஆறுவரர் நாம் தொழும் தன்மயம். அப்படியா அவர் இங்கிருந்து அங்க போனாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கொஞ்சம் வரலாற்றை எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க கேட்கறதுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கிறோம் சொன்ன உடனே அவர் சொல்ல ஆரம்பிச்சார். நமக்கு புராணம் தொடங்கப்பட்ட இடம் கைலாயம், அப்ப அங்கிருந்து ஃபிளாஷ்பேக்ல தான் பின்னாடி வந்தோம், இங்க வந்தா ஃபிளாஷ்பேக்குள்ள ஒரு ஃபிளாஷ்பேக். இது எவ்வளவு பெரிய அதற்கு இதெல்லாம் நீங்க அந்த உத்தி என்று சொல்லக்கூடிய வண்ணம் நமக்கு அதை காட்டுகிறார். எனவே அந்த வகையில இப்ப இங்க கொண்டு வந்து நிறுத்திய பிறகு நாம் எங்க போறோங்க, அப்படியே பின்னோக்கி செல்ல வேண்டும். பின்னோக்கி போகும்போது
நமக்கு இப்ப எங்க போறோம், கைலாயத்தில் இருந்த நம் ஆலால சுந்தரர் நம்பி ஆரூரராக அவதரித்ததை சொல்ல வரணும். அதைத்தான் நீ சொல்ல போகிற. அந்த வகையில் இந்த நான்காவது பகுதியை, அதாவது திருமலை சிறப்பு என்கின்ற அந்த முதல் சருக்கு மட்டும் ஒன்றுனா திருமலை சருக்கம், அந்த சருக்கத்துல நான்கு பகுதியை நிறைவு செய்து நீ ஐந்தாவது பகுதியாகிய தடுத்தாட்கொண்ட புராணம் என்ற பகுதிக்கு நாம் வரப்போகிறோம். எனவே இந்த பகுதிக்கு சேக்கடார் வைத்த பெயர் பாருங்க, தடுத்து ஆட்கொண்ட புராணம். இத சுந்தரமூர்த்தி சுவாமிகள் புராணம் என்றோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பெயர் வைத்திருக்கலாம், அந்த பெயரெல்லாம் வைக்காம தடுத்தாட்கொண்ட புராணம் என்று ஏன் அப்படின்னா, தலைக்குள்ள போகும்போதே ஒரு சிக்கல் இருக்கிறது. ஏன் இப்படி ஒரு பேர் வச்சார், ஏன் நீங்க எல்லாம் சிந்திச்சு பாருங்க, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெயர்ல ஒரு புராணமும் இல்லை. காப்பியத்தின் தலைவர் அவர்தான். முதல்ல சொன்னது திருமலை சிறப்பு, அதுக்குள்ள அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்னு அங்க சொன்னார். அங்கேயாவது சுந்தரருடைய அவதாரத்தின் காரணமான இடம் சொன்னாரா, நம்ம படிக்கும்போதுதான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா பேரு, தலைப்புக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டா திருமலை சிறப்பு தான். இங்க வரும்பொழுது இங்க முழுக்க முழுக்க அவருடைய வரலாறு தாங்க சொல்ல போறார். ஆனா இதுக்கு இந்த பகுதிக்கு பேரு தடுத்தாட்கொண்ட புராணம். நீ அடுத்து இவருடைய வரலாற்றை இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து படிச்சோம்னா எங்க படிப்போம் அப்படின்னு கேட்டா, ஏகோன் கலிக்காம நாயனார் புராணத்தை தான் படிப்போம். அது மூன்றாவது இடம். அதை படிச்சு முடிச்சு அடுத்து படிப்பது கழறி சரிவார புராணத்துல படிப்போம், நாலாவது இடம். இந்த வரலாற்றை நிறைவு செய்யும் போது வள்ளாமை சருக்கம்ங்கிற பெயர் தான். எந்த இடத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்றோ நம்பி ஆரூரர் புராணம் என்றோ பெயர் இல்லை. திருஞான சம்பந்தர் வரலாற்றுக்கு திருஞான சம்பந்தர் புராணம் என்று பெயர், திருநாவுக்கரசர் வரலாற்றுக்கு திருநாவுக்கரசர் புராணம் என்று பெயர். இங்க நம்பி ஆரூரர் புராணம் என்று பெயர் வச்சிருக்கலாம் இல்லையா, வைக்கலீங்க. ஏன்னா வைக்காம விட்டாரோ தெரியல. இதெல்லாம் சேர்க்கடா பாக்குறேன்னு கேட்கலாம் நாம இல்லைங்களா, பார்த்தா நம்ம கேட்கலாம். ஏன் சுவாமிக்கு ஒரு பேர், ஒரு பேரை மட்டும் விட்டு போச்சே சாமி, நம்ம கேட்கலாம். நீங்க அந்த தடுத்தாட்கொண்டது என்ற பெயரே அவருக்குரியதுதான். அதனால இங்க தடுத்தாட்கொண்ட புராணம் என்பதற்கு என்ன பெயர் அப்படின்னா, நல்லா சிந்திச்சு பாருங்க. கைலாயத்துல இருக்கும் போது பெருமான் ஆணை பிறப்பித்தார். என்ன பிறப்பித்தார், உன்னுடைய மனம் அவர்கள் பால் சென்றது, எனவே நீ தென் திசை மீது தோன்றி அம் மெல்லியலாருடன் காதல் இன்பம் கலந்து அணைவாய் என. ஆணை பிறப்பித்த மாத்திரத்துல கைகள் அஞ்சலி குப்பி கலங்கினான், செய்ய சேவடி நீங்கும் சிறுமையே, மையன் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டு அருள் செய் அப்படின்னா இல்லைங்களா. அங்க கேட்டாருங்க, தடுத்து ஆண்டு அருள் செய், அந்த தடுத்ததைத்தான் அவ சொல்ல போற. எனவே இது தடுத்தாட்கொண்ட புராணம். அப்ப இறைவன் ஆணையின் வண்ணம் அவர் இந்த கைலாயத்திலிருந்து இந்த மண்ணுலகத்துல வந்து அவதரிக்கிறார். அப்ப இறைவன் ஆணையின் வண்ணம் அந்த அவர் ஒரு திட்டம் வரையறிச்சிருப்பார் இல்லைங்களா. இப்ப எப்படி சொல்லலாம், இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கணும், நாளைக்கு இந்த இடத்துல இருக்கணும், அவன் ஒரு திட்ட வரையறை பண்ணி ஒரு அவருக்கு என்று இறைவன் ஒரு எல்லாருக்குமே அப்படித்தான், நமக்கு விளங்குவதுக்கு ரொம்ப காலம் ஆகும், அவருக்கு அது நமக்கு தெல்ல தெளிகிறது. நம்ம தலைவரும் எழுதித்தான் அனுப்பிச்சிருக்கிறாரு என்னென்ன வேணும் அப்படின்னு, பேக்கேஜ் ஸ்கிரிப்ட் மாதிரி நமக்கும் எல்லாத்தையும் எழுதி லோடு பண்ணி தான் அனுப்பிச்சுட்டு இருக்கிறாரு. நமக்கு அது விளங்கல, ஆனா நமக்கு விளங்குறது இப்ப நம்ம அருளாளருடைய வரலாற்றின் மூலமா நம்ம பார்க்கணும். அப்ப இறைவன் என்ன பண்ணாரு, கைலாயத்தில் இருந்தவரை மண்ணுலகுக்கு அனுப்பி இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். இந்த திருத்தொண்ட தொகை என்கிற பதிகத்தை இவர் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒன்று, அதை வைத்து சில பணிகள்லாம் இவரை வச்சு செய்யணும்னு அனுப்பிச்சுள்ளார். இவருடைய அறிவு, இறைவன் அருளி இருக்கக்கூடிய பாதையை விட்டு தடுமாறும் போதெல்லாம் வந்து வந்து ஆட்கொள்ளும். எங்கப்பா நான் சொன்ன இடத்துல நீ எங்கேயோ போறியாதுக்கு வா பார்த்த பக்கம் அப்படி. அப்ப இவருடைய இறைவன் ஆணையின் வண்ணம் நிகழக்கூடியதை அப்படியே விட்டுருவார். இவர் எங்காவது ஒரு பக்கம் அப்படியே ஒரு அடி சேர்த்து அந்த பக்கம் வச்சாருன்னா டப்பு கை இந்த பக்கம் எங்க போகக்கூடாது இங்க போகணுவான் அப்படி. இதுதான் நடந்திருக்கிறது. ரொம்ப ஆழமா சிந்தித்தா சிந்திக்கக்கூடிய ஒன்று. இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, இப்ப இந்த வரலாற்றுல அவருக்கு ஒரு திருமண நிகழ்வு நடைபெற போகிறது. அந்த திருமணத்துலதான் சாமி வந்து தடுத்தார். இப்ப
இவருக்கு இறைவன் என்ன ஆணை பிறப்பித்தார்கள் கேட்டா, மேலே இருந்த இரண்டு பெண்கள் இந்த மண்ணுலகத்துல வந்து அவதரிக்க போறாங்க, அவங்க இருவரை இவர் திருமணம் செய்து கொள்ளலாம், அதுதான் அவருக்கு விதிக்கப்பட்ட விதி. அடுத்து வேறொரு திருமணம் பெற்றோர்கள் பார்த்தாங்க, அதை சாமி வந்து தடுத்துட்டார், இது உனக்கு ஆனது அல்லப்பா, இது தடுத்தார் அல்லவா, எனவே தடுத்தார். அங்க மட்டுமா தடுத்தாரு, உலக நெறிக்குள்ள எப்பதான் இவர் அழுந்துகிறாரோ அப்பதான் தடுக்க வேண்டும் என்பது அவர் கேட்டுக்கொண்ட விண்ணப்பம். எனவே இறைவன் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டாக தடுத்து 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 ஆண்டார். புராணத்துல ஒரே தடுத்தாக் கொண்ட புராணம் என்று ஒரே தலைப்பு தான், ஆனா அந்த தடுத்தது எந்தெந்த இடத்துல என்பதை நீங்க ஒவ்வொரு இடமா நீங்க பார்க்கலாம், பின்னே வரக்கூடிய ஒவ்வொரு இடமும் நாம் பார்க்கலாம். நீங்க அந்த வகையில் அடியார்களை பாடும்போதும் சரி, இறைவன் ஆண்டுதான், ஒவ்வொரு இடமாக நீங்க அந்த இடம் அந்த தலைப்பை ஆங்காங்கு சிந்திக்க முடியும், எந்தெந்த இடங்கள்லாம் சிந்திக்க முடியும் என்பதை நாம் பின்னே பார்ப்போம் என்று சொல்லி, இந்த தடுத்தாட்கொண்ட புராணம் என்ற பெயருக்கு காரணம் இறைவன் இவரை ஆண்டு கொண்ட வரலாற்றை சொல்லுகிற இடம். அப்ப வழக்கு மன்றம் வரைக்கும் வந்தா போதுமே அப்படின்னா, அங்க மட்டும் அவரை தடுத்தாட் கொள்ளல, அடியார்களை பாட வேண்டும் என்று அங்க தடுத்தார். ஏன், அங்க விரண்மிண்ட நாயனார் அமர்ந்திருக்கிற இடத்துல அவர் கோபமாக இருந்தார், இவர் ஒருவாறு ஒதுங்கி போனாரு. இறைவனை காணலான்னு கோயிலுக்குள்ள போனவருக்கு எதிர்காட்சி கொடுத்தார் இறைவன், இங்கே நெல்லு நீ போடல, ஏன் உள்ளெல்லாம் வர வேண்டாம், முதல்ல போய் தொண்டரை வணங்கிட்டு வா, அவன் அங்கேயே தடுத்துட்டார் அல்லவா. எனவே தடுத்து ஆண்டு பாடிய வண்ணம், வந்த வண்ணம் பாடிய வண்ணம். அப்ப எங்க தடுத்திருக்கிறாரு, அவர் போய் இறைவனை கருவறையில் இருக்கிற பெருமானை காணலாம் என்று உள்ளே செல்லும் போதே முன்னையே வந்து நின்று தடுத்து நிறுத்தி, நீ சென்று முதல்ல அடியார வணங்கிட்டு வாப்பா என்று பெருமான் பணித்தார் பாருங்க, அதுவும் தடுத்தார் கொண்டதுதான். எனவே அங்க அப்ப முதல்ல வழக்கு மந்தத்துல வந்து தடுத்தது, திருமணத்தில் தடுத்தது, இப்படி வந்து தடுத்து ஆண்டு அருள் செய்த வண்ணத்தை இந்த பகுதியில நம் சேர்க்கிறார், அருள் செய்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே இப்ப நாம் எல்லாம் திருவாரூரில் இருக்கிற நம்மை சேர்க்கிடார் பெருமான் சற்று ஒரு ஏறத்தால இப்படி நம்ம ஒரு தோராயமான ஒரு மதிப்பீடு, 15 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா திருமணத்தின் போதுதான் இறைவன் வந்தார், திருமணத்தின் போது அவருக்கு 16, திருமணத்துல தடுத்தாட்கொண்ட பிறகு திருவாரூருக்கு வந்ததுக்கு ஒரு சில மாதங்கள் கூடுதலா சேர்ந்திருக்கலாம். எனவே நாம 16 ஆண்டுகள் என்பதை ஒரு தோராயமாக வைக்கக்கூடாது, நமக்கு ஸ்கிரீன் முன்னாடி 16 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு ஒரு ஸ்லேட் போட்டு நம்மள எங்க கூட்டிட்டு போறாருங்க, இல்லை திருநாவலூருக்கு அழைத்து செல்கிறார் சேர்க்கிற. நம்ம மறந்துடக்கூடாது, திருக்காவலத்தின் முன் நின்று கொண்டு இருக்கிறோம், நம்ம நினைவரைவுகளை பின்னோக்கி அழைத்து செல்கிறார் சேர்க்கிட பெருமான், இருக்கிற இடம் திருக்காவலம், அதை மறந்துடக்கூடாது, பார்த்துக்கொள்ளுங்க. தடுத்தாட் கொண்ட புறான் கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்த அங்கனர் ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு பங்கையர் மங்கையர் வதன சீத மதி இரு மருந்தும் ஓடி செங்கையல் குழைகள் நாடும் திரு முனைப்பாடி நாடு. நாடு நாட்டு சிறப்பை சொல்லி தொடங்குகிறார். கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும், கடுக்கை என்பது கொன்றை, தன்னுடைய சடை முடியில கங்கை இருக்கிறது, மதி இருக்கிறது, பாம்பு இருக்கிறது, கொன்றை, இதெல்லாம் தன் முடியில வைத்திருக்கிறார். முடிமேல் வைத்த யார், அங்கனர். இந்த அங்கனர் அப்படின்னா அழகிய கண்ணை உடையவர் என்று பொருள், அம்பூட்டல் கண், அதான் அங்கன் என்று வரும். அம் என்பது அழகை குறிப்பது, அழகிய கண்ணை உடையவர் என்று பொருள். அழகு என்பது தோற்றத்தை கொண்டு சொல்வது அல்லங்க, அந்த கண்ணினால் நிகழக்கூடிய நிகழ்வை வைத்து கொண்டு சொல்வது. அப்ப காரியத்தினுடைய செயல் காரணத்தின் மீது ஏற்றப்பட்டது. ஏன், பெருமானுடைய அந்த திருக்கண் நோக்கம் நம் மீது விழுமானால் உயிர் பக்குவப்படும்,
அதனாலதான் அவனுடைய கண் அழகிய கண் என்று பெயர். நாம் ஏதோ அழகிய கண்ணு தான் ஏதோ வரைபடத்துல காட்டுகிற அழகுன்னு சொல்றாங்களே, அந்த அழகிய கண்ணோ அப்படின்னா அந்த அழகை சொல்லல. நீ அழகு என்பது அந்த கண்ணினால் உயிர்களுக்கு ஏற்படுகிற பயன். சித்தம் அழகினால் பாடாலோ நம் சிலரை. இப்ப அறிவு அழகா இருக்குதா அழகா இல்லையா எப்படியா தெரிவது? அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதியா அப்படின்னு சொன்னா, மாணிக்கவாசன் சொன்னாரு, சிவபெருமானை பாடுகிறவங்க அறிவு அழகா இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அது மாதிரி கண் அழகா இருக்குதா இல்லையானா எப்படி தெரிந்து கொள்வதுங்க? வள்ளுவ பெருந்தகை கண்ணோட்டம் என்று பத்து பா சொல்லியிருக்கிற கண்ணோட்டம். அங்கணர் என்கிற சொல்லு பொருள் விளங்கி முன்னாடி திருக்குறள் எடுத்து வைத்து கண்ணோட்டம்னா என்னன்னு முதல் பார்க்கணும். பிற உயிர்கள் துன்பப்படுவதை கண்டு இறங்குகிற உள்ளம் யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த இறக்க உணர்வு கண்ணில் தெரிவு பாருங்க, அதுதான் கண்ணோட்டம். உயிர் பிற நம்மை சார்ந்தவர் ஏதேனும் ஒரு உயிர் ஒரு துன்பப்படும் போது அதை பார்த்தால் நம் நெஞ்சு தவிக்குமானால் அதற்கு கண்ணோட்டம் என்று பெயர். அப்படி உயிர்களாகிய நாம் ஆணவ மலத்துக்குள்ள கிடக்கக்கூடிய நிலையை கண்டு கருணை கொண்ட அந்த நிலையுடைய பெருமான், அதனால அவனுக்கு அங்கணன் என்று பெயர். ஏன் அவன் ஒருத்தன்தான் இந்த துன்பத்திலிருந்து நம்மை நீக்க முடியும். எனவே உயிர்கள் படுகிற துன்பத்தை கண்டு இறங்கி வந்து வடிவம் தாங்கி, வடிவம் கடந்த பொருள் வடிவம் தாங்கி வந்து எத்துணை வகையான கருணையை படிப்படியாக நமக்கு செய்து கொண்டு வருகிறான் என்பதனால அந்த பெருமானுடைய கண் அழகிய கண். அங்கனர் ஆக கங்கையும் மதியும் பாம்பும் கொன்றையும் முடிமேல் வைத்திருக்கின்ற அழகிய கண்ணை உடைய பெருமானுடைய அந்த பெருமான் அங்கணன் என்ன செய்தான்? ஓலை காட்டி ஆண்டவர். அவர் ஓலையை காட்டினாரு. அந்த ஓலையின் வழியாக ஆட்கொள்ளப்பட்டவர் யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு, சிவபெருமான் நாடல்ல. ஓலை காட்டியவன் இறைவன், ஓலை காட்டி ஆண்டவருடைய நாடு திருமுனைப்பாடி நாடு. சரி, அந்த நாட்டினுடைய சிறப்பு எப்படி சொல்லுகிறாரு? மங்கையர் வதனம் சீத மதி. சீதம்னா குளிர்ச்சி, மதினா நிழல். இந்த முகம் எப்படி இருக்குது அப்படின்னா குளிர்ந்த முகமாக இருக்கிறதாம். எங்க இந்த திருமுனைப்பாடி நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய முகம் குளிர்ந்த முகமாக இருக்கிறது. நமக்கு புரியுற மாதிரி சொன்னா சாந்தமாக. எப்பங்க முகம் சாந்தமாகும்? நெஞ்சுக்குள் அமைதியும் நிறைவும் உங்களுடைய இயல்பா வந்து விட்டால் இந்த முகம் சாந்தமாய். இந்த உள்ளுக்குள்ள பஞ்சம் பொறாமை அழுக்கு இதெல்லாம் கடந்துனா முகம் சாந்தமா இருக்குமா என்ன? சாந்தமாலாம் இருக்காது. எப்படி இருக்கும்? கோரமாக இருக்கும். ஏன் அதெல்லாம் இல்லாம அப்ப உள்ளுக்குள்ள இருப்பது புறத்தில் வெளிப்படும். எனவே அந்த வகை இந்த பெண்களுடைய முகம் எப்படி இருக்குதுன்னு கேட்டா அழகாக இருந்தது, அமைதியாக இருக்கிறது, குளிர்ந்து இருக்கிறது. எது போல? நிலவு போல. நிலவு காண்பதற்கு அழகு தரும், அதனுடைய கதிர் இன்பம் தரும். அது மாதிரி இந்த நிலவை போல இந்த பெண்களுடைய முகம் இன்பம் தருகின்ற வண்ணமாக குளிர்ச்சி பொருந்திய முகம். அந்த குளிர்ச்சி முகத்துக்கு வரணும்னா அகம் குளிர்ந்திருந்தா தான் முகம் குளிர். அகத்தில் குளிர்ச்சி இல்லை என்று சொன்னால் முகத்தில் குளிர்ச்சி இல்லை. இது நமக்கு நம்ம 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 வட்டார வழக்கில் சொல்லணும்னா இந்த நம்ம கிராமிய வழக்கில் சொல்லுவது ஒண்ணுங்க, இந்த முயல் குடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தா தெரியாது அப்படிப்போம். ஏன் ஆனால் பார்த்தா தெரியும் கம்மன் இடியாகும். அப்ப நெஞ்சுக்குள்ள அமைதி வந்து விட்டால் முகம் அமைதி தெரியும். நெஞ்சுக்குள்ள அமைதி இல்லைன்னா எவ்வளவு நீங்க மறைச்சாலும் அன்புடையவரால் உங்களுடைய வருத்தத்தையும் வாட்டத்தையும் வேதனையும் கண்டுபிடிச்சிருங்க. ஏன் என்னமோ அவர்கிட்ட வருத்தம் இருக்குது நம்ம சொல்ல வேண்டாம் நினைக்கிற அப்படின்னு நாம போய் கேட்கும் நினைப்போம். சில நேரங்கள சில அவர் சொல்லிட்டு பார்க்கலாம் நினைப்போம். ஆக அந்த வாட்டத்தை நீங்க மறைக்க முடியாது, அது அது காட்டி கொடுத்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆனா அந்த முகம் எப்படி இருக்குதான்? சீத
மதி அப்படின்னா குளிர்ந்த நிலவை போல இருக்க இரு மருங்கும் ஓடி செங்கயல். இந்த கண்ணு ரெண்டையும் என்ன சொன்னாரு, கயல் அப்படின்னாரு. இந்த கண் என்பது மீன் போன்ற கண் அப்படின்னு சொல்லுவாங்க, கயல் விழி சொல்றோமா இல்லைங்களா. அப்ப இந்த கண் எப்படின்னா மீன் போன்ற கண். இந்த மீன் என்கிற கண் என்ன பண்ணுச்சான், காது வரைக்கும் இருக்குங்கிறார். பாட்டு சொல்வது என்ன பாருங்க, செங்கயல் குழைகள் நாடும். குழை என்பது அணிகலம். இந்த அணிகள் அப்ப இந்த நீங்க சாமுத்திரிக லட்சணம் என்று உடற்கூறுக்கு ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூல் என்ன சொல்கிறது, கண் எவ்வளவு நீளமாக இருக்கிறதோ அதுதான் கண்ணுக்கு அழகு. அப்ப இந்த கண் இப்படி போடும்போது இங்க வரைக்கும் அப்படி, அதனால இங்க இந்த மை தீட்டும் போது போட்டு ஒரு கோட்டை நீட்டி விட்டுருப்பாங்க, அப்படியே கொஞ்சம் பார்த்தா நீளமாவது தெரியட்டுமே அப்படின்னா இல்லைங்களா. அப்ப அந்த நீளத்தை காட்டுவது அந்த அழகுக்காக காட்டப்படுகிற ஒன்று. நீங்க நமக்கு வரைபடத்துல காட்டும் போதாவது நீண்டு காட்டுகிறோம் இல்லைங்களா, இதுதான் அதனுடைய அழகுக்காகத்தான். அப்ப இந்த கண் நீண்ட கண், அதனால அம்மைக்கு விசாலாட்சின்னு பேரு, நீள் நெடும் கண்ணி. இந்த விசாலாட்சி என்கிற பெயருக்கு தமிழ்ல பேர் சொன்னீங்கன்னா நீள் நெடும் கண்ணி, நீண்டு நெடிதிருக்கக்கூடிய கண். அந்த நீள் நெடும் கண்ணி அது வேர்க்கண்ணி என்று சொல்கிற, வேல் வேலை போன்றிருக்கக்கூடிய கண் என்று சொல்வது கயல். அப்படி மீனை போன்ற மீனுடைய பகுதி பார்த்தீங்கன்னா நடுப்பகுதி அகந்திருக்கும், ரெண்டு பகுதி சிறுத்திருக்கும். எனவே அப்ப அந்த மீன் போன்றது அப்படிங்கிறதுக்காக அந்த மீன் அதனால கயல். கண்ணை சொல்லும்போது செங்கயல். அது எங்க நாடுகிறது அப்படின்னு கேட்டா இது எவ்வளவு தூரம் இருக்குதுன்னா காது வரைக்கும் போயிருக்குதான். அதனால சொன்னாரு, அது அந்த காதில் அவங்க அணிந்திருக்கக்கூடிய குழை என்ன, அதனால குழை. அதனால சொன்னார், இருமருங்கும் ஓடி செங்கயல் குழைகள் நாடும் திருமுனைப்பாடி நாடு. பாட்டினுடைய பொருள். ஆனால் உரை சொல்ல வந்த சிவகவிமணி அவர்கள் இதில் ஒரு நயம் சொன்னார். நீங்க இந்த நம் இனி வருகிற இடங்கள் பார்த்தீங்கன்னா சில நாயன்மாருடைய வரலாற்றுல அந்த முதல் ஒரு இரண்டு மூன்று பாடல், அதாவது நாட்டு சிறப்பு நகர சிறப்பு சொல்லும் பொழுதே ஒரு உவமை காட்டுவார். அந்த உவமை அந்த நாயனாருடைய சரீரத்தோடு ஒத்து போகின்ற ஒன்று இருக்கும், எல்லாம் ஒரு உட்குறிப்போடு காட்டியிருப்பார் என்பது சிவகவிமணி ஐயாவுடைய உரையை நீங்க பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிக்கலாம். அது மாதிரி இந்த முதல் பாட்டிலேயே ஒரு நயம் வைத்தார். அதுல என்ன நயம் வைத்திருக்கிறாரு, இந்த கண்கள் காது வரைக்கும் நீண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாரே ஏசவம். இந்த குழை என்று சொல்லும்போது மகர குழைன்னு சொல்வது உண்டு. அது கண்ணும் மீன் போன்றிருக்கிறது, குழையும் மகரம் என்பதனால ஒத்த இனம் அல்லவா, எனவே நாடியல் அப்படின்னு ஒரு பொருள். இது ஒரு இது எளிமையான இலக்கிய சுவை. அதுக்காக மகர குழை பெண்கள் அணிந்திருப்பாங்க, அந்த மகர குழை இருப்பதனால கண்கள் காலை நாடியது என்பது ஒத்த இனம் என்பதனால நாடியது. இது பொது பொதுவான ஒரு பொருள் சொன்னார். இன்னொரு பொருள் சொன்னார் பாருங்க, நீ சிந்தித்து பார்க்கணும், இது இந்த இடத்த எங்க தொடரா அப்படின்னு கேட்டா பின்னே இந்த காப்பியத்தினுடைய நாயகர் நம்பி ஆளுவர் அவர் திருவாரூருக்கு வரார். திருவாரூருக்கு வந்து குற்றிடம் கொண்ட பெருமானை வணங்கினார், வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார், நாளும் வழிபாடு நடந்தது. அவர் இங்கே வந்து பெருமானை வணங்குவதற்கு முன்பாகவே கைலாயத்திலிருந்த கமலினி என்று சொல்லப்படுகின்ற அந்த சேடிமாரில் ஒருவராக இருந்த அம்மையார் இந்த திருவாரூரில் வந்து அவதரித்து வளர்ந்து திருமண பருவத்துக்குரியவராக நிற்கிறார். அவங்களும் நாள்வோரும் கோயிலுக்கு வந்து வந்து போனாங்க, இவரும் கோயிலுக்கு நாள்வோரும் வந்து வந்து போறாங்க. ஒரு ஒரு இருவரும் சந்திக்கிற வாய்ப்பு அமையல, ஒரு நாள் அமைந்தது. ஏன்னா வச்ச நல் வினை கூட்ட வினை ஒண்ணு கூட்டணும், வினை கூட்டினா தான் அது நடக்கும், வினை கூட்டலன்னா அது நடக்காது. வினை கூட்டியது அப்படி கோயிலில் போய் புற்றிடம் கொண்ட பெருமானை வணங்கி தேவாரம்லாம் பாடி முடிச்சுட்டு நம்பி ஆளுவர் அப்படி வெளியே வந்தாருங்க. இந்த பெரிய நீண்ட கோயில், அடுத்தடுத்த மண்டபம் உண்டு. இந்த பூ தொடுப்பதற்கு ஒரு மண்டபம் இருக்குங்க, பெரும் மண்டபம் இருக்குது. அங்கே ஒரு இடத்துல எல்லாம் தொண்டெல்லாம் பூ தொடுத்து போட்டுருந்தாங்க.
நம்பி ஆறுவர் பெருமான வணங்கிட்டு அந்த அந்த இருமாப்பில் அப்படியே வர ஆனந்தத்தில் அப்படியே வந்துட்டு இருக்கிறார். வந்தா மலர்களை எல்லாம் பெருமானுக்கு தொடுத்த மலர்களை எல்லாம் சூட்டுவதற்காக பறவையார் செடிமார்கள் சூழ வரார். இவங்க ரெண்டு பேரும் இப்ப என்ன வந்தவர் அப்படியே சுந்தரராகிய நம்பி ஆறுவர் அவர் இப்படி பார்த்தாருன்னா பார்த்தோன்னு நின்றுட்டார். நம்ம இடம் சேர்க்கிற வாக்கில் விரிவாக பார்க்கலாம் நின்று ஏன்னா இயல்பு அது ஆடவருடைய இயல்பு இருப்பதுனால நடந்து கொண்டே வந்தவர் நின்றுட்டாங்க. இந்த பறவையார் என்ன பண்ணாங்கன்னா இவரை பார்த்தும் பார்க்காம பார்த்தும் பார்க்காமல அப்படியே இவரை தாண்டி போறாங்க. இவங்க இவங்க பார்த்தாங்க என்பது அவருக்கு தெரிஞ்சது. அவளா இங்க எப்படி பார்த்துருக்காங்கன்னு கேட்கும்போது அந்த செருக்கிழார் பெருந்தகை திருக்குறள் சொல்லுகிற காட்சிகளை கொண்டாந்து வச்சிருப்பார். நம்ம அங்க வரும்போது பார்ப்போம். பார்த்தாச்சு இவரு திகைத்து நின்றுட்டாருங்க. பறவையார் அவரை தாண்டி போயாச்சு. போய் பெருமானுக்கு பூலாம் சுற்றி வழிபதா முடிச்சுட்டு இன்னொரு வாயில் வழியை அப்படியே வரமா சுத்திட்டு அவங்க மாறி போயிட்டார். இங்க நம்பி ஆறுவர் என்ன பண்ணாரு, யார் இவர் அப்படின்னு கேட்டார். பக்கத்தில் இருக்கிற தொண்டர்கள் சொன்னாங்க, கும்பரும் தேவரும் சென்று அடைவதற்குரிய தவத்தை உடையவர் பறவையார் அப்படின்னு பேர் சொன்னாங்க. தனியவர் என்னதே இப்ப பண்ணாரு, கைலாயத்தில் நாம் பார்த்த அந்த பெண்களில் ஒருவர் இவர். எனவே பெருமானிடத்தில் இவரை வேண்டி பெறுவேன் அப்படின்னு நேரம் உள்ள போனாரு. சாமி அருள் செய்க பெருமானே அப்படின்னு போய் பெருமாண்ட விண்ணப்பம் செய்திருந்தார். செஞ்சு முடிச்சுட்டு வெளியே வந்தார். எங்க இந்த பக்கம் சிவபெருமான் திருவருள் போச்சே பாத்தீங்களான்னு கேட்டார். பறவையார் போனாங்கன்னு அவர் கேட்கலீங்க. ரொம்ப ஆழமான இடம். அவர் என்ன சொல்லி கேட்டார் தெரியுங்களா, எம்பெருமான் திருவருள் இவ்வழி சென்றது நீங்க பாத்தீங்களான்னு தான் கேட்டார். திருவருள் இவ்வழி சென்றதே, திருவருள் இவ்வழி சென்றதே அப்படின்னு கேட்டார். எல்லாரும் கையை காட்டி கொண்டுட்டாங்க. என்ன பேசுறதா, நல்லா தான் இருந்தாரு தலைவர் இது வரைக்கும் அப்படின்னு எல்லாரும் தெரிவித்து போய் இருக்க இது ஒரு வாரம் இருந்துச்சுங்க. இங்க மாலை கொண்டாங்க பாருங்க, யார் பறவையார் நல்ல வீடு மாலை கூட குழஞ்சாங்க. வழக்கமா கலகலன்னு பேசிக்கிட்டே வரணும் ஒரு இயல்புடையவங்க பேச்சே அன்னைக்கு வரல. ஏன் ஒருத்தர் வேற பார்த்துட்டு வந்துட்டாங்க கோயிலுக்குள்ள, அதனால அப்படியே அமைதியா வந்தாங்களாம். அப்படியே மற்றவங்கலாம் ஏதோ இன்னைக்கு நம்ம தலைவி ஏதோ ஆட்பட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க அமைதியா விட்டுட்டாங்க. நெருங்கிய தோழி ஒரு மட்டுமே கூட வருகிறார். இவங்க அப்படியே மாடிப்படிக்கிட்டு ஏறி நேர மேல போனாங்க. அப்படியே நிலா முற்றம் இருந்தது. அப்படியே பக்கத்துல மலர் பஞ்சனை இருந்தது. அப்படியே ஒரு அப்படியே வந்து நின்று நாம் இன்று ஆலயத்துக்கு செல்லும் போது ஒருவரை பார்த்தமல்ல, யார் அவர் அப்படின்னு கேட்டாங்க. பக்கத்துல இருக்கிற தோழி சொன்னா, அவர்தான் சைவ முதல் திருத்தொண்டர் எம்பிரான் நம்பி ஆரூரர் அப்படின்னு அந்த பெண் சொன்னாலுங்க. சிந்திச்சு பார்க்கணும், அந்த தோழி எவ்வளவு கண்காணித்திருக்கிறாள் என்பது அந்த ஒரு சொல்லுல காட்டியிருக்கிறார் பாருங்க. கோயிலுக்கு போன வழக்கமா போனதுதான். இன்னைக்கு போகும்போது ஒருத்தரை பார்த்துருக்கோம். இப்ப வந்தோடனே இப்ப அந்த தோழியை பார்த்தோன்னே இவங்க என்ன கேட்டாங்க, நாம் கோயிலுக்கு சென்ற பொழுது ஒருவர் இருந்தார் அல்லவா, யார் அவர்? இப்ப ஒருவர் தான் சொன்னாங்க, யாருன்னு பேரெல்லாம் சொல்லல. எந்த இடம் சொன்னாங்கடா, இடம் சொல்லுவீங்க. கோயிலுக்கு போகும்போது ஒருத்தரை பார்த்தனே யார் அவர் அப்படின்னா, இவங்க யாரும் பார்க்காம தானே பார்த்தாங்க. இவங்க யாரும் பார்க்காம பார்த்தத யாரு பார்த்திருக்கிறா, தோழி பார்த்துட்டா. அந்த தோழி பார்த்தது மட்டுமல்ல, இங்க வந்து இப்ப அந்த தோழி ஒருவேளை ஒரு நம்ம நம்ம வழக்கு ஒரு டியூப்லைட்டாளர் தோழியா தான் இங்க அந்த ராஜகோபுரத்துல ஒரு திருநர் அழப்போடி அப்புறம் அதுதான் இந்த தேவாசிரிய திருக்காவணத்துல நிறைய பேர் நாங்க அது அழப்போடி அதுவும் இல்லை. இப்படியே அப்ப பார்க்க வைப்போம், இப்போ உங்களுக்கு ஒண்ணும் தெரியல போ அப்படின்னு தானே கோபம் தானே வந்திருக்கும். இந்த தோழி அவ்வளவுதான் இடம் கொடுக்கலீங்க. அவர் கேட்ட மாத்திரத்துல அந்த தோழி சொன்னா, அவர்தான் நம்பி ஆறுவர் பேர். அவர் கேட்டது பேர் பேரை சொன்ன மட்டுமல்ல, அவர் பெருமானுடைய அன்பு தொண்டர். யாரு? சைவ முதல் திருத்தொண்டர் நம்பி ஆறுவர் சொன்ன உடனே பெருமூச்சு வந்துச்சுங்களாம். என்னது எம்பிரான் தமரேயோ சிவனடியாரா அவரு, ஏன்
ராஜகுமாரன் மாறிவன் நின்றுட்டு இருந்தார். அவரு ஏன் கிரீடம் என்ன, பொன்னாபரணம் என்ன, அப்படியே நின்னதை பார்த்தா யாரும் இளவரசர் போல இருக்குதுன்னு நினைச்சோம். நீ என்ன சொன்ன, தமரேயோ சிவனடியாரா அவரு அப்படின்னு சொன்னா தாங்க தாமதம். பெருமூச்சு வந்துச்சு, அப்படியே விழுந்துட்டாங்க. எங்க பஞ்சனையில விழுந்துட்டாங்களாம். இது பின்னே நடக்கக்கூடிய காட்சி. இப்ப இந்த இடத்த குடிச்சாரு சிவகவிமணி. என்ன இந்த இடத்துல என்ன நுட்பம் அவன் கேட்டா, கோயிலுக்குள்ள பார்த்தாரு யாரு பறவையார் இவரை பார்த்தாங்க. பார்த்த பிறகு அங்க யாரும் கேட்கல. மாளிகைக்கு வந்த பிறகு கேட்டாங்க இல்லைங்களா, கண்ணினால் பார்த்தவரை காதினால் கேட்டு அறிந்து கொண்டார், எனவே கண்கள் காதை நாடியது. இதாங்க உரை. சிவகவிமணி ஐயாவுடைய உரைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா, கோயிலுக்குள் கண்ணில் பார்த்தவரை அவர் யார் என்ற வினா வினவிய பொழுது தோழியின் வாயிலாக கேட்டு அறிந்தார், எனவே கண்கள் காதை நாடியது. அப்ப இங்க கண் என்பதற்கு கயல், காது என்பதற்கு குழை, எனவே கண்கள் காதை நாடியது என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நுட்பம். இது நீங்க திருக்கோவையார் படிச்சீங்கன்னா எடுத்துடனே வருவதுங்க. நானூறு துறை அகத்துறை பாடல் எடுத்துக்கொண்டா காட்சி அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு. ஐய காட்சி, தெளிவு காட்சி, எத்தனை காட்சி இருக்கிறது இல்லைங்களா. நம்ம சொன்னோம் நிருவிகற்பம் சவிகற்பம் என்று சித்தாந்தம் சொல்லுகிறோம். அகர் பொதுவாக காணுதல், அப்புறம் சிறப்பாக காணுதல், அதுல ஐய காட்சி, அப்புறம் தெளிவு காட்சி, அப்புறம் தெளிவு காட்சி. இத்தனை காட்சியை கடந்து காட்சிக்கு வந்து நின்று அதுக்கப்புறம் அத அவர் யார் என்று அறிந்து, அறிந்த பிறகு அவர் மாட்டு அன்பு வந்து, அன்புக்கு பிறகு தலைவன் தோழி பாங்கர் பாங்கர் கூட்டம், இத்தனை அமைப்புகள் நம்முடைய திருக்கோவையாரில் இருக்கிறது. இதெல்லாம் நீங்க திருக்கோவையாரை படிச்சுட்டு சுந்தரமூலி சாமி வரலாற்றை படிச்சீங்கன்னா அவ்வளவும் அப்படியே பொருந்தி 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 இருப்பதை பார்க்கலாம். சேக்கிழார் பெருந்தகை மாணிக்கவாசகர்களுடைய பற்றி சொல்லலையே ஒழிய மாணிக்கவாசர் சொன்ன துறையெல்லாம் வச்சு காட்டியிருக்கிறார். அப்படி ரசித்து பார்க்கும்போதுதான் சேக்கிழார் மாணிக்கவாசகரை விட்டுவிடவில்லை. அவர் தன்னுடைய உரைக்குள்ள ஆங்க பகுதிக்குள்ள ஆங்காங்கு ஆங்காங்கு மணிவாசகரை அப்படியே எடுத்து எடுத்து காட்டி சென்று இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும். இதெல்லாம் நீங்க ஒப்பீடு செய்யும் போது பார்க்க, திருவளர் தாமரை அந்த பாட்டை சொல்லும் போதே அது நமக்கு அந்த காட்சி அமைப்புல அதான் முதல் பாட்டு. திருக்கோவையார் முதல் பாட்டு திருவளர் தாமரை. தலைவன் தலைவியை பார்க்கிறான். இது தாமரையோ போங்கோ கொடியோ அப்படி ஒன்னா பார்த்து 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 இல்லை 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 எல்லாம் தள்ளி போயிடுச்சு ஒன்னா. அப்புறம் யார் யார் அப்படின்னு கேட்டு கடைசியா வந்து பார்த்து வியந்து நிற்கக்கூடிய காட்சி அமைப்பு அதான் முதல் பாட்டு திருக்கோவையாருடைய முதல் பாட்டு அதுதான் இங்க நிற்கிறது. அது மாதிரி இங்க இந்த காட்சி அமைப்புக்குள்ள சேக்கிழார் பெருந்தகை அதெல்லாம் இந்த பகுதிக்குள்ள நமக்கு காட்டி இருக்கிறது என்பது பின்னே பார்க்க போகும். எனவே கண்கள் காலை நாடின இதுதான் தடுத்தாள் கொண்ட புறான். இதுதான் இப்ப நமக்கு முதல் பாட்டுல வச்சு காப்பிய தலைவரையும் அந்த காப்பிய தலைவருடைய நாயகியாக இருக்கக்கூடிய பறவையாரையும் எடுத்து காட்டியிருப்பதாக சிவகவிமணி ஐயா அவர்கள் தன்னுடைய உரை குறிப்புல கொடுத்திருக்கிறாங்க. பார்த்துக்கொள்ள பெருகிய நலத்தால் மிக்க பெரும் திரு நாடு தன்னில் அரு மறை சைவம் ஓங்க அருளினார் அவதரித்த மருவிய தவத்தால் மிக்க வளம்பதி வாய்மை குன்றா திருமறையவர்கள் நீடும் திரு நாவரூராம் அன்றே சொல்றாரு. பெருகிய நலத்தால் மிக்க நலம் அப்படி இல்லை, அந்த நலம் எப்படிப்பட்ட நலம், பெருகிய நலம். எனவே பெருகிய நலத்தால் மிக்க பெரும் திருநாடு இந்த நாட்டை சொல்லும் போது பெருகிய நலம் என்று சொல்கிறார். இந்த பெருகிய நலம் என்பது உலகுக்கு உதவுகின்ற நன்மை என்பது பொருள். இந்த நாடு இந்த உலகுக்கு பெரும் உதவியை செய்திருக்கிறது. என்ன உதவியை செய்திருக்கிறது, சமயக்குறவர்களில் இரண்டு பெருமக்கள் அவதரித்த நாடு இந்த நாடு. திருநாவுக்கரசரும் நம்முடைய
அப்பர் பெருந்தரை பின்னே சொல்ல போல அறந்தரும் நாவுக்கரசரும் ஆளாத சுந்தரரும் பிறந்தருட உளது ஆனால் இந்நாட்டின் பெருமை எங்க அப்பர் புராணத்துல வச்சிருக்கிற அறந்தரும் நாவுக்கரசரும் ஆளாத சுந்தரரும் பிறந்தருட உளது ஆனால் இந்த நாட்டின் பெருமை நம்மா சொல்லக்கூடியதோ இல்லையான்ட்ட. எனவே பெருகிய நலத்தால் மிக்க நலம் என்பது உடையதும் அதுல நலத்தில் மிக்க அப்படின்னா ஏன் செக்குடா பெருமானுக்கு பிறகும் இந்த நாட்டிலிருந்து இரண்டு அருளாளர்கள் வந்தாங்க. ஒருவர் மெய்கண்டர், மற்றொருவர் அருணந்தி சிவாச்சாரியார். சமய குலவரில் இருவரும் சந்தான குலவரில் இருவரும் 50 விழுக்காடுங்க. இரண்டு ஆச்சாரிய பெருமக்கள், சமய குலவர் 4 பேர், அந்த இருவர் அவதரித்தது திருமுனைப்பாடி நாடு. சந்தான குலவர் 4, அந்த இருவர் அவதரித்தது திருமுனைப்பாடி நாடு. எனவே இந்த நாடு பெருகிய நலத்தால் மிக்க நாடு. என்ன பெருமை இருக்கு நினைச்சு பாருங்க, அந்த நாடு எவ்வளவு புண்ணியம் செய்த அந்த மண்ணில் தானே இந்த பெரும் குலவர்கள் நமக்கு அவதரித்திருக்கிறார். பெருகிய நலத்தால் மிக்க பெருந்திரு நாடு தன்னில் அரு மறை சைவம் ஓங்க. சைவ நெறி ஓங்குவதற்காக அந்த சைவத்துக்கு ஒரு அடை கொடுத்தாங்க, அரு மறை சைவம் ஓங்க. எனவே வேத நெறி என்று சொல்லக்கூடிய நெறியும் அன்பாந்துக்குரிய சைவமும் தழைக்கும் பொருட்டார். பின்னாடி சொல்ல போறார், நமக்கு வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துளை விளங்க என்பது. ஏன்னா இங்கு மறை என்று சொல்லப்படுவது வேதம் என்கிற பொருளை சொல், அருமறை சைவம் என்று சொல்வதனால வேத நெறிப்பட்ட சைவ நெறி என்பது பொருள். இங்க வேதம் என்று எடுத்துக்கொண்டா வேதம் மட்டுமே பொருள் அல்ல, இறைவன் அருளிய வேதம் ஆகமம் என்கிற இரண்டு நூலையும் எடுத்துக்கொள்ளும். அந்த இரு நெறிக்குரிய நூல்களும் உடைய வண்ணமாக அது இரண்டையும் உடையது சைவம். எனவே வேத நெறி என்கிற வகையிலும் சைவத்துறை என்பதனால அருமறை சைவம் போங்க. எனவே நீங்க ஞானசம்பந்தர் வரலாற்றை வைத்துக் கொண்டு இங்க சிந்திச்சீங்கன்னா அருமறை போங்க சைவம் போங்க. அருமறை என்பது வேத நெறி, சைவம் போங்க என்பது ஆகம நெறி அப்படின்னு கொண்டு வந்து நீங்க சேர்த்துக் கொள்ளலாம். எனவே ரெண்டு வகையிலும் வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா நம்முடைய நம்பி ஆளுநர் அவதரித்தது சிவாச்சாரியா என்கின்ற மரம், மறையவர் என்கிற மரவல்ல. மறையவர் வேறு, சிவாச்சாரியார் வேறு. மறையவர்கள் என்பவர்கள் வேதத்தை மட்டும் தங்களுக்குரிய பிரமாணமாக எடுத்துக்கொண்டு சிவாகமங்களை மறுப்பவர்கள் இருக்கிறார்கள். எனவே சிவாகமங்களை மறுத்து வேதத்தை மட்டுமே உடன்கொண்டவர்கள் மறையவர்கள். சிவாகமங்களையும் வேதங்களையும் இரண்டையும் ஏற்றுக்கொண்டிருப்பது சிவாச்சாரியாருடைய நெறி. ஏன்னா இரண்டுக்கு வேறுபாடு உண்டு. எனவே மறையவர் இன்னைக்கெல்லாம் ஒரே சொல்லுதான், எல்லாத்தையும் ஒன்றாக வைத்துக் கொண்டு காண்கிற பொருள் பார்க்கிறோம். அடிப்படையில ஒவ்வொன்றுக்கு வேறுபாடு உண்டு. எனவே மறை அருமறை என்ற இறைவன் அருளியதனால் அது அருமறை என்கிறார். அருமறை சைவம் ஓங்க, அருளினால் அவதரித்த சிவபெருமானுடைய அருள் காரணமாக இந்த மண்ணுலகத்தில் வந்து அவதரித்த அவதாரம் அப்படின்னு கீழ் இறங்குதல் என்று பெயர். மேலே இருப்பவர் நம்பொருக்கு கீழே இறங்கி வருகிற அவதரித்த மருவிய தவத்தா மிக்க வளம் பதி. எனவே தவம் மிக்க சான்றோர்கள் முன்னே நாம் சொன்னது போல சந்தான குலவர்கள் சமய குலவர்கள் முதலான அருளாளர்களின் தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த தலத்தில் அருள் மருவிய தவத்தால் மிக்க வளம் பதி, நல்ல வளமான பதியாகிய தலம் வாய்மை குன்றா திருமறையவர்கள். எனவே அந்த வேதத்திலே சொல்லப்பட்ட ஒழுக்க நெறியிலிருந்து மாறாது இருக்கக்கூடிய மறையவர்கள் இருக்கக்கூடிய அந்த தலம் நீடு திருநாவலூராம் அன்றே. எனவே பெருமை நிலைத்து நிற்கக்கூடிய திருநாவலூர் என்று நாட்டு சிறப்பு கடுத்து நகரத்துக்கு வருகிறார். நாடு திருமுனைப்பாடி நாடு, ஊர் திருநாவலூர் என்று குறிப்பிடுகிறார். இந்த ரெண்டும் நமக்கு காட்டியிருக்கிறார். இன்றைக்கும் அந்த பெயரிலேயே இந்த ஊர் விளங்குகிறது. இன்னைக்கு நிறைய ஊர்கள்லாம் பெயர் மாற்றம் பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதுகுன்றம் என்பது விருதாச்சலம் ஆயிற்று, மறைக்காடு வேளாண்மயம் ஆயிற்று. இப்படி தலங்களுக்குரிய பெயர்கள் மாறி மாறி சிலதெல்லாம் அமைந்திருக்கிறது.
திருநனா என்பது இன்னைக்கு பவானி என்ற பெயர் பெற்றிருக்கிறார். இப்படி தரங்கள்ல திருமுறை ஆசிரியர் காலத்தில் இருந்த பெயர், பிற்காலத்தில் வேறு பெயர் பெற்ற தலங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் திருநாவலூர் இன்னும் திருநாவலூராகவே இருக்கிறது, பெயர் வந்து மாற்றம் இல்லாமல் இருக்கிறது. எனவே அது அந்த சொன்னார், திருநாவலூராம் அன்றே என்ற மறையவர்கள் ஒழுக்க நெறியில விளங்குகின்ற திருநாவலூர் என்ற நகர சிறப்பை எடுத்து காட்டுகிறார். மாதொரு பாகனாக்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்துள் தோன்றி மேம்படு சடையனாக்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானியார் பால் தீது அகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார். மாதுரு பாகனாக்கு இறைவனை மாதுரு பாகன் என்று சொல்வது சிறப்புக்குரிய தனி அடையாளம். ஏன்னா பெருமாளுக்கே புதிய அடையாளங்களில் ஒன்று மாதுரு பாகன் என்று, வேற யாருக்கு இந்த சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு பெருமாளுக்குரிய சடை என்பதும் அந்த சடையில் பிரைசூடியாக இருப்பதும், கொன்றை சூடி இருக்கிறார், மத்தம் சூடி இருக்கிறார், எலும்பு மாலை அணிந்திருக்கிறார், புளித்தோல் ஆடை உடுத்தி இருக்கிறார், யானை உரி போத்திருக்கிறார், இதெல்லாம் பெருமானுக்குரிய தனித்தனி அடையாளங்கள். அவருக்கே உரிய தான் இந்த மாதூரு பாகனாக்கு அம்மையை பாகமுடைய பெருமானுக்கு வழி வழி இவருடைய தாத்தா, தாத்தாவின் தாத்தா, அப்படியே பரம்பரை பரம்பரையாக அப்படியே தலைமுறை தலைமுறையாக பெருமானுக்கு அன்பு செய்கின்ற தொண்டு செய்கின்ற ஒரு அற்புதமான குலம் அனதுனர். மாதூரு பாகனாக்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்துள் எந்த வேதியர்கள் வழி வழியாக பெருமானுக்கு ஆட்பட்டு இருந்தார்கள், தொண்டு செய்தார்கள். அப்படி தொண்டு செய்ததன் காரணமாக மேம்படு சடையனாக்கு என்பது இந்த வேதியர் குலத்துள் தோன்றி அந்த வழி வழியாக வந்த மறையவர்ல ரொம்ப மேன்மை உடையவராக ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் சடையநாயனார். எனவே ஒரு ஞானி ஒரு ஒருவருடைய மணி வயத்தில் அவதரிக்க வேண்டும் என்றால் அந்த மரபு ரொம்ப பெரும் புண்ணியத்தை தொடர்ந்து செய்யும். ஏதோ ஒரு பிறப்புல செய்வதனாலேயோ ஒருத்தர் செய்வதனாலேயோ வருவதில்லைங்க. அந்த குலம் தொடர்ந்து அந்த புண்ணியத்தை செய்துகிட்டே வந்தா அந்த குலம் விளங்குவதற்காக அதுல ஒரு ஞானி அவதரிப்பார் என்பது மரபு. அதான் காணவர் குலம் விளங்க வந்து அவதரித்தார் ஒரு திருநனார். காணவர் குலம் விளங்க, அப்ப அதுக்கு முன்ன அந்த குலம் இருந்துச்சு, அது அவங்க அறிந்தும் அறியாமலும் சில சிவபுண்ணியங்களை செய்திருப்பார்கள். அந்த சிவபுண்ணியத்தை அவங்க அந்த குடிமித்தேவருக்கு நிபந்தனைகளை வழங்கி பெருமானை வணங்கி தங்களால் இயன்ற புண்ணியங்களை செய்ய அந்த அறியாது செய்த புண்ணியத்தின் பயனாக இப்படி அது எப்ப ஒரு காலத்துல இல்ல தொடர்ந்து வருகிற அந்த புண்ணியத்தின் காரணமாக ஒரு வேடர் குலத்தில் ஒருத்தர் வந்து அவதரிக்கும். அவர் வேடர் குலத்தை அவதரிக்கணும்னா அதற்கு ஏற்ப ஞானி வேடர் குலத்துக்கு வரக்கூடிய வண்ணம் அவருடைய தவத்தில் ஒரு வகையான ஒன்று அமையும். அப்பதான் இதெல்லாம் நம்ம கணக்குல எட்டுவது அல்ல. ஏன் ஞானியை கொண்டு அந்த வேடர் கூட்டத்துல அவதரிக்க செய்யணும்? அவர் நல்ல சிவ சிந்தனையோடு இருக்கிறார்ல, அவர் கூட நல்ல சிந்தனையுடைய இடத்தையும் பழக்க வச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டா அது சில நேரங்களில் சில விதி விளக்குகளும் விதிகளும் அவர் கணக்குல தான் இருக்கு. நம்ம கணக்குல நடந்து முடிந்த பிறகு நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம், நம்ம அறிவுக்கு அவையெல்லாம் எட்டக்கூடியது அல்ல. ஆனால் ஒரு எல்லைக்கு மேல நம்ம போறத முற்றுவிட வேண்டும் பார். அதனால ஆத்மால் அவருக்கு அருளும் வண்ணம் அது அளவு இல்லை. எனவே கிழக்க வாழ்க்கை அதுக்கு மேல போய் ஆராய்ச்சி அறிந்து கொள்வதற்கு சில நம்ம நுட்பத்தை நினைக்கலாம், முற்றிலுமே நம்மளால அதுக்கு தீர்வு சொல்ல இயலாது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அந்த வகையில மருவிய தவத்தால் மிக்கக்கூடிய இந்த வளம் பதியில மறையவர் குலத்தில் மேம்பாடு உடையவராக இருக்கிறார் சடையநாயனா. அப்படிப்பட்டவருக்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசைஞானியார் பார். ஏதமில் ஏதம்னா குற்றம், இல் ஏதமில் குற்றமில்லாத கற்பின்
வாழ்க்கை. ஏதமில் கற்பின் வாழ்க்கை, குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்ப வள்ளுவ பெருமான் சொல்லிய வண்ணமாக இல்லறம் அல்லது நல் அறம் அன்று என்ற அந்த நல்லறத்தை பேணி பாதுகாத்து ஒழுகி வருகின்ற ஒரு உயர்ந்த இல்லற வாழ்க்கை. அப்படி அந்த வாழ்க்கையில அவருடைய சிந்தனைக்கு ஏற்றால் போல அமைந்திருந்தாங்க. ஒருத்தன் இசைஞானியார் என்ற அவங்க பேரு. அவங்க எப்படிப்பட்டவங்க கேட்டா, கணவனால் கருத்து அமைந்தவர்கள். இது எல்லாருக்கும் வாய்க்க பெறாருங்க இல்லைங்களா? அது அவங்கவுங்களுக்கு தவம் இருந்தாதான் அப்படி அந்த கருத்தமைந்த துணை நலம் இருபாலருக்கும் அமையும். இல்லைன்னா இருக்கும், நாம செய்யணும்னா அவருக்கு வேண்டாம் இப்படிதான் இருக்கும். அது வேற நாம் என்ன பண்ண முடியும்? நம்ம வினை என்று நினைந்து மகிழ்ச்சி அடைவதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு போய் வேற காரணங்கள்லாம் சொல்ல முடியாது. அது இறைவன் அப்படிதான் ஒரு கணக்கு போட்டுக்கிறார். அது எல்லா உயிர்களுக்கும் அப்படி இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க சொன்னா சரி அவ்வளவுதான், சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி சரி விட்டுவாரு. சில வீட்டுல சொன்னா நீ என்ன சொல்றது, அதெல்லாம் எதுங்க, நான் கூட செய்யும். இது என்ன, அவங்க அப்படி இருக்கிறாங்கள, அவங்க அப்படின்னா அது கணக்கு போடுவது, நான் அப்படித்தான் இருப்பேன். நம்ம பல வகை பார்த்தோம்ல, அதெல்லாம் வினை பயத்தால் அமையப்படுவது. நாம் என்ன தவம் செய்கிறோமோ தவத்துக்கு ஏற்ப அதை கூட்டணும். எனவே நம் அறிவை பக்குவப்படுத்தும். அதான் இப்போ சில பேருக்கு அவங்க போக்குல இசைவா போனா தான் பக்குவமாகும்னா இசைவா கொடுத்து பக்குவப்படுத்துவாரு. சில பேருக்கு அங்கங்க தடையை போட்டாதான் பக்குவம்னா தடையை போட்டுக்கிட்டே இருப்பார். கருணை நோக்கம் ஒண்ணுதான், அவருக்கு கொடுத்து தான் பக்குவப்படுத்தணும், இவரை தடுத்து தான் பக்குவப்படுத்தணும்னா மொத்தத்துல பக்குவப்படுத்துதான் அவன் வேலை. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கலாம், நம்ம அறிவு சொல்லி நம்ம இசை போலவே அமைஞ்சிருந்தா பக்குவம் ஆக மாட்டோம்னு சொல்லித்தான் இப்படி ஒரு துணையை கொடுத்துருப்பார் போல இருக்குதே. எதை செஞ்சாலும் தடைதாங்க, நான் தடையை தாண்டி தாண்டி பண்றதுக்குள்ள படுற பாடு இருக்குதே. இந்த அறிவுக்கு அதுதான் பக்குவம். நீங்க உங்களுடைய பக்குவம் நல்லதாக இருந்திருக்குமானால் தடை இல்லாமல் நீங்கள் அந்த பணி செய்யக்கூடிய பக்குவம் இருந்திருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நீங்க இந்த பணிக்கு வரமாட்டீர்கள். இல்லைங்க எனக்கு அப்படியா இருக்குமா, நீங்க வேற எந்த பக்கமாவது கையை காட்டிருக்கீங்க. நாம என்ன சொன்னாலும் கனவு கேட்பாருன்னு வச்சுக்குவோம், எங்க கோயிலுக்கு போலான்னா கூப்பிட்டுப்போம் இல்ல. அப்ப நம்ம அறிவுக்கு என்ன பண்ணும், எதை கொடுக்க, ஏன்னா இறைவன் கண்ணை மூடிக்கொண்டு ஏதாவது ஒன்று எதோடு ஒன்று கூட்டி வைப்பவ நல்லது. இந்த கூட்டணும்னா ரொம்ப ஆராய்ந்து பார்த்து இந்த உயிருக்கு எவ்வளவு நன்மை கூட்டணுமோ அதுக்கு ஏற்ப தாங்க கூட்டான். உடம்பை கொடுக்கும் போதே அந்த ஒன்றை வச்சு தான் மற்றது எல்லாம் கொடுக்குறான். தனு கரண புவன போகம்னு சொல்றான் சுருக்கமா. அந்த தனுவை கொடுக்கும்போது உடம்பு, இந்த உடம்புன்னு வரும்போது இது ஆணாகவா இல்லை பெண்ணாகவா, பறவையா விலங்கா, இப்படி ஏழு வகை பிறப்புக்குள்ள ஒரு பிறப்பை கொடுக்கணும். அந்த ஒரு பிறப்பை கொடுப்பதற்குள்ளாக அதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குங்க, அந்த ஒரு பிறப்புல நீங்க மனித சட்டையா இருந்தால் அந்த மனித சட்டையில எந்த 224 புவனத்துல நாம் இருக்கக்கூடிய புவனத்தை கொண்டு வந்து கொடுத்து அந்த புவனத்துல அண்டத்துக்கு கொண்டு வந்து அண்டத்திலிருந்து உலகத்துக்கு வந்து அந்த உலகத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினா இப்ப இருக்கக்கூடிய இந்த பூமி என்கிற வட்டத்துல எந்த இடத்துல இவனை பிறக்க வைக்கலாம். சும்மா கண்ணை மூடிட்டா பிறக்க வச்சுட்டாரு இல்ல, நமக்குரிய மாநிலம் மாவட்டம் வட்டம் இதெல்லாம் அப்படி ஒன்னொன்னா ஒன்னொன்னா கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த உயிர் பிறந்தாதான் இதனுடைய வினைக்கு சரியா இருக்கும்னு எல்லாம் கணக்கு போட்டளவு கூட்டி வச்சிருக்கிறான். அவனை கணக்கு பார்க்காமைய கூட்டி வச்சான் இல்லையே. ஒன்றொன்றையும் ஒன்றொன்றையும் பார்த்து 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 கூட்டி வச்சிருக்கிறான். எந்த இடத்திலும் அவன் கணக்கு தப்புவதே கிடையாது. நமக்கு நம்முடைய அறியாமையின் காரணமாக சில தடுமாற்றங்கள் நமக்கு ஏற்படலாம். ஆனா நீங்க ஆழமா சிந்தித்தா அத்துணையும் ஒரு கணக்குல தான், அவன் அவனுடைய கணக்குல வந்து விலகி போக முடியாது. அப்ப அந்த அடிப்படையில அந்த உடம்பை கொடுக்கும் போதே இந்த உயிருக்கு இதுதான் வேண்டும் இதுதான் வேண்டும், ஏன் இந்த அறிவு திருந்துவதற்கு எதெல்லாம் வேண்டுமோ அதான் பார்த்து பார்த்து கொடுக்கணும். யாரு, திருத்தம் உடைய உயிருக்கு. திருத்தம் இல்லாத உயிருக்கு அது எதை செய்தா இன்னும் அழுத்தமா துன்பத்தை செய்யுமோ அதை கொடுத்து கொடுத்து அதை துன்பப்படுத்தி தான் மேல கொண்டு வரும். எனவே எல்லாருக்கும் ஒரே ஃபார்முலா கிடையவே கிடையாது.
சிலருக்கு கொடுத்து ஆட்படுத்துவார், சிலருக்கு கெடுத்து ஆட்படுத்துவார். கொடுப்பாரா கெடுப்பாரா உங்களுக்கும் எனக்கும் தெரியாது, அது அவருக்கு தான் தெரியும். நீங்க கொடுக்கும் போது அருளாக கண்டு வணங்கிக்கலாம், கெடுக்கும் போது அருள் எடுத்துக்கண்டு வணங்கிக்கலாம். நம்மளால அவ்வளவுதான் முடியும். தியா கொடுக்கல, சரி திருவருள் கொடுக்கல, இது கொடுத்தாச்சு. திருவருள் கொடுத்துருக்கிறது, கொடுக்கும் போதும் சாமி கும்பிட்டுக்க வேண்டிதான், கொடுக்கலைனாலும் சாமி கும்பிட்டுக்க வேண்டிதான். சாமி நல்ல வேலை நீ கொடுக்காம வச்சிருக்கிற, நல்லதுக்கு தான் கொடுக்காம இருக்கிற. அவரு வடக்க போட்டுடலாம், கொடுத்துட்டாருன்னா சாமி ஏதோ காரணம் பற்றி கொடுத்துருக்கிறீங்க, இதை நல்லதா பயன்படுத்துக்கு அறிவு கொடுங்க பெருமான் அப்படின்னு வணங்கிக்க வேண்டியது. ஏன்னா எந்த வகையிலும் வினை கோட்பாட்டை ஒருவாறு தெரிந்து கொள்ளலாம், ஆழமாக அறிந்து கொள்வதற்கு நம் அறிவு பத்தாது. அதனால இசைஞானியார் எப்படிப்பட்டவன், ஏதமில் கற்பின் வாழ்க்கை, குற்றமில்லாத கற்பு நெறி அமைந்திருக்கிற வாழ்க்கை இசைஞானியார் வா. அவங்க ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசைஞானியார் பால் தீது அகன்று உலகம் இவருடைய அவதாரத்தின் நோக்கம் என்னன்னு கேட்டா தீமை அகலவும் இந்த உலகம் உய்யவும் அவதரித்தார். ஞானியின் அவதார நோக்கம் நம்முடைய நம்பி ஆரூரர் என்கின்ற சுந்தரமூர்த்தி சாமியுடைய அவதாரத்தின் நோக்கம் என்னன்னு கேட்டா தீது அகன்று உலகம் உய்ய. எது தீது, அதான் மக்கள் தீது எது அப்படின்னு கேட்டா நீங்க வகை வகையாக சொல்லலாம், இது இது தீது இது இது தீது. அத்துணை தீது வருவதற்கு எது காரணம், காரிய வகையாக பலவற்றை நீங்க சொல்லலாம், காரண வகையால் தீதுக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டா ஒன்னே ஒண்ணுதான் காரணம். எது காரணம், அறியாமையே காரணம். அவ்வளவுதான், அறியாமைதான் தீமைகள் எல்லாவற்றுக்கும் காரணம். அந்த அறியாமை எப்படி அகலும் அப்படின்னு கேட்டா அது அவதாரம் அந்த காத்த வந்திருக்கிறாரியா, இதை கொஞ்ச நாள் கழித்து கேளுங்க விடை தெரிஞ்சிட போதுன்ற. தீது அகன்று, அப்ப தீமை அகல, எது தீமை அப்படின்னு கேட்டா அறிவுக்குள் கலந்திருக்கிற அறியாமையே தீமை. அந்த அறிவுக்குள் கலந்திருக்கிற அறியாமை என்கிற தீமை அகல்வதற்காகவும் உலகம் உய்வதற்காகவும், யாருடைய அறியாமை, நம்மை போன்றிருப்பவருடைய அறியாமை அகலவும் நாம் எல்லாம் உய்யவும் வந்து அவதரித்தார் நம்பி ஆரூரர் பெருமான். தீது அகன்று, இங்க தீது என்பது நேர் பொருளாக வைத்து நீங்க சிந்திக்காம அதனுடைய தீமைக்கான காரணம் எது. நீங்க இதுக்கு திருவருப்பை படிக்கணும், திருவருப்பை படிச்சீங்கன்னாதான் அங்கதான் சொல்வார் என்ன சொல்லி என்னையா ஆகுது, ஏன் எனக்கு இந்த கஷ்டம் இருக்குதுங்க, எனக்கு அந்த கஷ்டம் இருக்குதுங்க. இன்னும் எல்லாரும் ஒரு பட்டியல் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் வாங்கி பார்த்து ஓ இவருக்கு என்ன கஷ்டமா அப்படின்னு கடைசியை சரி ஏதோ பதில் சொல்வார் போல இருக்குது அப்படின்னு உமாபதி சிவத்துக்கு கையை கட்டி நம்மளாம் நிற்கிறோம். சுவாமி என் துன்பத்துக்கு என்ன காரணம், என் துன்பத்துக்கு என்ன காரணம், நாம் 100 பேர் 100 துன்பம் எழுதி கொடுத்துருக்கோம், அது நாம் அவரோடு காத்து நிற்கிறோம். ஏதாவது பதில் சொல்வார், ஏன் அவருக்கு சொல்றது வச்சுட்டு நமக்கு தெரிஞ்சுக்கலாம், இவருக்கு சொல்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நாம் தெரிஞ்சுட்டு உட்கார்ந்தோம்னா அவர் படித்து பார்த்து சொன்னார் இவையெல்லாம் இருளார் தந்தர். என்னையா அதை ஒரே வரிக்கு சொல்லிட்டாரு, ஆமாயா இருள் காரணமாகத்தான் உயிர்கள் துன்பப்படுகின்றன. அப்ப துன்பத்துக்கு எது காரணம் கேட்டா இருள் தந்தர்ன்னு சொல்றீங்க, அதுக்கு ஒரு மதிப்பு வேற கொடுத்தார் இருளார் தந்தர். பன்மொழி சொல்லி என்ன ஆக போகுது, நான் இதுனால இதுனால அது நிறைய சொல்லலாமையா, அதெல்லாம் உண்மையில்லை. உண்மையிலேயே என்ன காரணம் கேட்டா இருளால் தந்தது. ஒரு வரி கூட இல்லைங்க, இருளால் தந்தது. அதுக்குள்ள அத்தனை இது உயிர்கள் படுகிற அத்துணை உயிர்கள் படுகிற துன்பத்துக்கெல்லாம் காரணம் அறியாமையே, அறியாமையும் அறியாமையே. சைவம் தாங்க சொல்லு. எனவே அறியாமை அகன்று அறிவு தெளிவு பெறுவதற்காக, ஏன் அப்படி அறிவு தெளிவு பெற்றால் இந்த உலகம் உய்ந்துவிடும். எனவே தீது அகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார்.
நினைச்சு பாருங்க, நம் அறிவுக்குள் இருக்கிற அறியாமை கட்டு நாம் இய வேண்டும் என்பதற்காக கைலாயத்திலிருந்து ஆனந்தமே வடிவமாக நின்று பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே என்று பேரானந்தத்தை நுகர்ந்து கொண்டிருந்த அணுக்க தொண்டரை பெருமான் நம் பொருட்டு ஒரு 18 வருஷம் கீழே போயாலிச்சுட்டார். நாம இன்பத்தை பெறுவதற்கு 18 ஆண்டு துன்பத்தை அனுபவிக்கிறாருங்க ஆறுமுகர் பெருமான். இப்படித்தான் ஒவ்வொரு ஞானியும் இந்த மண்ணுக்கு வந்திருப்பார். ஞானசம்பந்த பெருமான் அப்படித்தான் வந்தார், திருநாவுக்கரசர் அப்படித்தான் வந்திருக்கிறார். நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் இறைவன் ஆணையின் வண்ணம் இந்த மண்ணுக்கு வந்தார்கள். எங்க அங்கிருந்து வந்தவங்க தான். ஆனாதான் அவங்க எல்லாருமே அவதாரம் செய்தால் அவதாரம் செய்தால் யாரையும் பிறந்தாலும் சொல்லல. ஏன் ஒவ்வொருத்தரும் பிறந்தாலும் சொல்லலாம் இல்லையா? பிறந்தார் என்று சொன்னால் அது வினை வயத்தினால் பிறப்பது. அவங்க இறங்கி வந்தார்கள். எதனால்? இறைவன் ஆணையின் வண்ணம் இறங்கி வந்ததனால் அவர்கள் அவதரித்தார்கள். அவர்களுக்கு அவதார புருஷர்கள் என்றெல்லாம் சொல்வதை பார்க்கிறோம். எனவே அவதாரம் கீழ் இறங்கி வருதல், அவை நமக்காக வந்தவர்கள். திருக்கோயில் போனீங்கன்னா அந்த நால்வரை பார்க்கும் போதும் 61 காணும் போதும் இந்த சாமியெல்லாம் நமக்காக இந்த மண்ணுக்கு வந்தவங்க நினைக்க முடிச்சாங்க. அதை நினைப்பு உங்க நெஞ்சுக்குள்ள வந்தா தாங்க நட்ட கல்லும் பேசும். இந்த உணர்வு உங்களுக்கு உள்ளுக்குள்ள இல்லைன்னா என்ன அந்த சாமியெல்லாம் அது ஒரு 9 வச்சிருக்கிறாங்க 61 வச்சிருக்கிறாங்க எல்லாம் ஒண்ணுதாங்கன்னு போயிடுவோம். அந்த 9 இந்த 63 ஒன்றா என்ன? அந்த 9 அந்த கிரகங்களுடைய நிலைமை வேறைங்க, அவங்க சூழல் வேற, அவங்க பணி வேறு. இந்த 63 யார்? நம்மை நெறிப்படுத்த வந்தவர்கள் அல்ல. நாம் உய வேண்டும் என்பதற்காக இதுதான் நெறி, இதுதான் அன்பு நெறி, இதுதான் ஞான நெறி, இப்படி செய் இப்படி நில் என்று காட்ட வந்தவர்கள்லவா நம்முடைய 63. அந்த திருமேனியை பார்க்கும்போது சிவலிங்க திருமேனியை கண்டால் என்ன உருக்கமும் அன்பும் ஏற்படுதோ அதுபோல இந்த நாயன்மார்களை காணும் போது நம் பொருட்டு வந்தவர்கள் என்கிற உணர்வு நமக்கு வந்தா தாங்க அங்க வணங்குற வணக்கம் நம் நெஞ்சில உருக்கத்தை கொடுத்து அந்த வணக்கத்தை செய்யும். அந்த உணர்வு உங்களுக்கு அந்த இடத்துல வரலன்னு என்ன காரணம்னா அவங்க யாருக்காக வந்தான்னு நமக்கு தெரியல. நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? எதுக்கோ வந்தவங்க சாமி 63 வச்சிருக்கிறாங்க. கோயில் முறை எல்லாரும் 63 பார்த்து என்ன சாமி கேளுங்க என்னன்னு நமக்கே தெரியல. இந்த வரலாறு படிக்கங்காட்டி தான் ஓ இவங்கெல்லாம் இதுவா நாம தெரிஞ்சுக்கிறோம். இந்த நூல் தெரியாதவங்க எத்துணை பேர் இன்னைக்கு அத்துணை பேரும் நீ சிந்திட்டு பாருங்க. கோயில போனா 63 யாருந்தே தெரியாதவர்கள்லாம் பலரும் இருக்கிறோம். அவங்க செய்த தொண்டு என்ன, எதற்காக செய்யறாங்க, அவங்க ஏன் கோயிலுக்குள்ள வச்சிருக்கோம், இந்த விடாமலுக்கெல்லாம் விடை தெரியலையே. ரொம்ப ஆழமான விஷயம் என்ன தெரியுங்களா? நாம் இந்த 63 கொண்டாடுவதை காட்டிலும் 1000 மடங்கு சிவாச்சாரியார்கள் கொண்டாடும். அவங்கதான் சொல்லணும் நமக்கு அந்த இடத்துல இருக்கணும். சொல்லுவாங்க இந்த 9 பேருக்கு அர்ச்சனை பண்றதை விட இந்த 63 வணங்கியா உனக்கு ஞானம் வரும்னு சொல்ல வேண்டிய இடம் அவங்க இடம்ங்க. அது நாங்க சொல்றது இல்லையே. நீங்க கோயில்ல போய் இந்த 63 ஒரு பூ போட சொல்லு இல்ல அடையாளங்கள் எங்கோ தொலைந்து போயிருக்கும். அதை யார் கொண்டாட வேண்டிய கடப்பாடு யாருக்கு இருக்குங்க? உங்களையும் என்னையும் விட சிவாச்சாரியார்களுக்கு தாங்க அந்த உரிமை அதிகம் இருக்கிறார். தலையில வச்சு கொண்டாடணும். நீங்க கும்பிடாம போனா கூட இங்க வாப்பா தம்பி இங்க வா 63 கும்பிடாம கோயில் புறப்பட போய் கும்பிட்டீங்க வா சொல்ல வேண்டிய இடம் அவங்க இடம். இன்னைக்கு அதை செய்ய மாட்டாங்க. ஒரு அபிஷேகம் செய்யணும் பண்ணி கொடுங்க பாக்கலாம், வரமாட்டேங்கிறாங்க. என்னமோ அது வச்சுட்டு போயிட்டாங்க. முன்னாடி இருக்கிறாள்லாம் வேலை இல்லாம வச்சுட்டு போயிட்டு இது வேற தண்ணி ஊற்றி பூ வச்சு என் மோசர வாங்கிட்டு கிடக்குறாங்கய்யா. இப்படி நினைக்கிற சிவாச்சாரியர் தான் நிறைய இருக்கிறாங்க. சில பேர் தான் உள்ளுணர்வோடு அந்த 63 வழிபாடு செய்கிறவர்கள். இன்னைக்கு நாம் வாழ்கிற காலத்துல மிக சிலர் தான் அந்த நாயன்மார்களை
அந்த உள்ளுணர்வோடு வணங்குகிற சிவாச்சாரியர் மிக மிக குறைவாக இருக்கிறார். பல பேருக்கு தெரியுங்களா, அவங்களும் பூ வைக்க மாட்டாங்க, நீங்களும் வைக்கக்கூடாதுமா. அவங்களும் விளக்கு போட மாட்டாங்க, நீங்களும் விளக்கு போட முடியாது. அவனும் பூ வைக்க மாட்டாங்க, நீ மாட்டா, நீயாவது வையானா வைக்க மாட்டான். கூட்டை கூட்டி பத்திரமா வச்சுக்கிட்டாங்க. எத்தனை இடத்துல அந்த கொடுமை இருக்குங்களா, அவங்களுக்கு தெரியல. இந்த நாயன்மார்கள் தான் இந்த கோயிலை பாதுகாத்து கொடுத்தவர்கள். அதனாலதான் கோயிலுக்குள்ள 63 ஏன் வச்சாங்க முதல்ல பெரியவர்கள். ஏன் இந்த விழா கொண்டாடப்படுகிறது, இந்த பங்குனி உத்திரம் நம்முடைய கபாலீஸ்வரர் பெருமான் பாரு 61 உலகம் கொண்டாடுகின்ற 63 விழா. திரும்புற பக்கமெல்லாம் அன்னதானம் உண்டு. திரும்புற பக்கம் மயிலாப்பூர் எந்த தெருவுக்குள்ள நுழைஞ்சிங்கனாலும் 63 விழா என்ற ஒரு பெயர் பலகை வைத்து கொண்டு அவங்கவுங்க இயன்ற ஒரு ஊரோ கஞ்சியோ கொடுத்து கொண்டு நான் எந்த தெருவில் நுழைஞ்சாலும் நடக்குங்க. அது மயிலாப்பூர்ல மட்டும் நடக்குது. அப்படி ஒவ்வொரு ஊரிலும் அந்த நாயன்மார்கள் கொண்டாடப்பட வேண்டும். இதுக்கெல்லாம் நமக்கு வழி தெரியாம தான் எதையோ கொண்டாடிட்டு. அது என்ன காரணம், இருளார்த்தம் பெரியாரை பேணாத ஒழியின் பெரியாரால் பெயரா இடும்பை தரும். பெரியாரை பேணாத ஒழி பெரியார் யார், பெரியார் நாயன்மார்கள் தான் பெரியார். செயற்கரும் செயலை செய்வார் பெரியார். அந்த பெரியார்களை நீங்கள் பேணாது ஒழிவீர்களானால் பெயராயிடும் பெயரும் நீங்க முடியாத துன்பம் வரும். வணங்கினா நீங்க முடியாத துன்பம் நீங்கும். நாயன்மார்களை வணங்க வணங்க அறியாமை என்கிற இருள் நீங்கும், அறிவு வளரும், இறைவன்பால் அன்பு மிகும். நான் இறைவனுக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்ன செய்வதும் கேட்டால் நாயன்மார்களை கொண்டாடுங்க, வழிபாடு செய்யுங்க, அந்த பெருமக்களை வணங்க வணங்க நம்முடைய அறிவுக்குள்ளிருக்கு மண்டி கிடக்கும் அறியாமை மெல்ல 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 விலகும். அதுக்காக அவதரித்தார். நம் அறியாமை போவதற்கு வந்து அவதரித்தவர் நம்பி ஆரூரர் பெருமான். அதான் நமக்கு உரிமை உடையவர். ஏன், யாரெல்லாம் யாருக்கு, யாரோ ஒரு மரபில் இருப்பவர்களுடைய அறியாமை போக அவதரித்தவர் அல்ல, இந்த மண்ணில் இருப்பவர்களுடைய அறியாமை நீங்குவதற்கு அவதரித்தவர். எனவே யார் அவரை கொண்டாடுவதற்கு உரிமையுடையவர்கள், எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. சிவாச்சாரியார் மரபில் வந்தவர், எனவே எங்களுக்குரியவர் என்று அவங்க தான் கொண்டாடுங்கிற அவசியம் அல்ல. அறியாமை அகற்றி இருக்கிறார் இவர் தான், எங்கள் அறியாமை அகற்றி இருக்கிறார் என்று உணர்கிற ஒவ்வொருவராலும் கொண்டாடப்பட வேண்டியவர் நம்பி ஆர்வலர் பெருமா. இல்ல நாயன்மார்கள் எல்லோரும் எல்லோருக்கும் உரியவர். நீங்க யாரோ ஒரு 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 இனம் ஒரு அடையாளப்படுத்தி கொண்டு அவர்களுக்குரியவர் அவர்களுக்குரிய அவர்களுக்குரியவர்களெல்லாம் அல்ல. எப்ப ஞானத்தின்பால் சம்பந்தப்படுகிறோமோ அப்பவே குலம் சாதி எல்லாம் அடிபட்டு போயிடுங்க. சாதி குலம் பிறப்பு என்னும் தடஞ்சுடைய தடுமாறி கிடக்கிறதுனா அப்பவே போச்சு. அந்த குலம் என்பதை ஒரு அடையாளத்துக்காக சொன்னாங்க, வேற ஒன்று காரணம். அந்த அந்த அடையாளமே சொல்லாமல் போயிருக்கலாமே. சொல்லாம போயிருந்தா நம்மால அந்த வேறுபாடுகளை கடந்து நின்று நம்மால பார்க்க முடியாது என்பதற்கு ஏன் சொல்லி இப்ப சேர்க்கடா தருமா. நீங்க திருத்தொண்ட தொகையில சில நாயன்மாருக்கு மட்டும் சில குறிப்பு தெரியுதுங்க. திருநீல கண்டத்து குயவனார் கடியேனர், அவர் குயவர் என்கிற குறிப்பு அங்க தெரிஞ்சது. இன்னும் சில இடங்கள்ல சில நாயன்மாருடைய குறிப்பு தெரிகிறது. ஏன் அந்த குலத்தை சொல்லிட்டு போகணும், சொல்லாமே போயிருக்கலாம் இல்லையா கேட்டா, ஏன் சொன்னாங்க, சொன்னதனுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா, எந்த குலத்தில் பிறந்தாலும் இறைவனுக்கு ஆட்படலாம் என்ற உண்மையை சொல்லிட்டு போனாங்க. நாம என்ன பண்ணி போட்டோம், குலத்துக்கு ஒரு சாமியை பிடிச்சிட்டு எங்க குல சாமி, எங்களுக்கு தெய்வம், எங்க சாமி தான், நீ கும்பிடக்கூடாது, நான் தான் கும்பிடுவேன், நான் தான் கும்பிடுவேன் அப்படின்னு தனித்தனி உரிமை கொண்டாடுவதற்கு சொல்லப்பட்டதெல்லாம் அந்த செய்தி. யாராக இருந்தாலும் எந்த குலத்தில் பிறந்தாலும் அன்பு செழின் செய்தால் இறைவனுக்கு ஆட்படலாம் என்கிற உண்மையை சொன்னதுதான் 63 வரலாறு. செருப்பு தைப்பவர் இறைவனுக்கு ஆட்படுகிறார், துணி துவைத்து கொடுப்பவர் இறைவனுக்கு ஆட்படுகிறார், மண்பாண்டம் செய்பவர் இறைவனுக்கு ஆட்படுகிறார், நாட்டை ஆளுகிற மன்னன் ஆட்படுகிறான். ஏன், இறைவனுக்கு முன் அந்த கீழிருந்து மேல வரைக்கும் யாராக இருந்தாலும் அன்பு செலுத்தினால்
ஆட்படலாம் என்ற உண்மையை சொல்வதற்கு இந்த வேறுபாட்டை காட்டி இருவரும் வந்தாங்கன்னு சொன்னாங்க. நாம என்ன பண்றோம் தெரியுங்களா, அந்த வேறுபாட்டை காட்டி காட்டி உண்மையை மறந்துட்டு வேறுபாட்டை மட்டும் முடிஞ்சுக்கிட்டோம். எங்க எங்க சாதி சாமி தெரியுமா, அது எங்க சாதி சாமி நாயன்மார்கள் எங்க போயிருக்குதுங்க, ஒண்ணு கிடையாது. அவங்க வாழ்நாளில் அதை பின்பற்றவே இல்லை. அது எல்லாருக்கும் பொருந்தும், குறிப்பாக சுந்தரருக்கு நீங்க தெள்ள தெளிவா வெளிப்படையாக காணுகிற உண்மை சுந்தரருடைய வரலாற்று. அவரை யார் உரிமை கொண்டாடுவது, அவர் அவதரித்து சிவாச்சாரியாருடைய குலம், அவர் வளர்ந்தது எங்க வளர்ந்தாருங்க, நாடுவால் நரசிங்கம் முனையறையருடைய அரண்மனையில் வளர்ந்தார். அவருக்கு திருமணம் பேசிய சிவாச்சாரியார் குலத்தில் அந்த திருமணம் தடைபட்டு விட்டது. அவர் திருமணம் செய்து யார், உருத்திர கடிகையர் என்கிற குலத்தில் அவதரித்த பறவையாரை திருமணம் செய்து கொண்டார். இன்னொரு திருமணம் எங்கன்னு வேளாளர் குலத்தில் அவதரித்த சங்கிலியாரை திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு மகள் யார் தெரியுங்களா, கொற்புலியாருடைய இரு மக்கள் தான் அவருக்கு மகள். அவர் யார், இந்த குலத்தில் உடையவர் அல்ல, அவர் வேறொரு குலம். நீங்க எங்க போய் நீங்க அவருக்கு நட்புக்க பாராட்டியாரு, சேர மன்னன் நட்பு பாராட்டினார். யார், நீங்க எந்த குலத்து சொந்தக்காரர் சொல்லுங்க பாக்கலாம். நீங்க அவரை அவர் குழந்தைகளை வச்சு கொண்டு எங்க குளம் சொல்லலாமா, பெற்றோரை வச்சு எங்க குளம் சொல்லலாமா, மனைவி வைத்து கொண்டு எங்க குளத்துக்குரிய சொல்லலாம். ஏன், எல்லாருக்கும் புரியவர். இதுதாங்க பெரிய புராணம் சொல்லுகிற உண்மை. எனவே இந்த இடத்துல அந்த ஒரு வரி ரொம்ப அழகான வரி, தீது அகன்று நம்முடைய அறியாமை அகன்று உலகம் இய வேண்டும் என்பதற்காக அவதரித்தார் நம்பி ஆளுநர். அந்த பெயரை நிமிடம் சொல்ல போறார், அவர் அவதரித்தார் என்றுதான் சொல்லியிருக்கிறார். அந்த திருநாமத்தின் பெருமையை தொகுப்பில் காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று உள்ளம் பொங்கிட அன்றுடாரியாரவான் புகழ் நின்றது இன்றும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் படாது பெய்க மைவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க உரையார் உயிர்கள் வாழ்க நான் வரை அருங்கள் பொங்க மல்தவம் வேண்டிமங்க மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம் தன்னாருடைய சிவனியை போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி அருள் தரும் பச்சை நாயகி அம்மையுடனாகிய அருணகப்பட்டி பெருமான் திருவடிகள்.